வணக்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி 2021 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டிபி அப்படிங்கிற ஒரு புது சீரீஸை தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸுக்கு மொத்தமாக 6 எபிசோடு தான் இருக்குது. அந்த 6 எபிசோட்லேயும் ஆக்ஷன், க்ரைம், த்ரில்லர், காமெடி அப்படிங்கிற பல ஜேனரையும் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. இந்த டிபி அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, தப்பிச்சு வர்றவங்களை கண்டுபிடிக்கிற ஸ்குவாடு. இந்த சீரீஸோட ஆன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொரியாவில் இருக்கிற ஒரு சட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே 18 வயசு தாண்ட எல்லா ஆண்களும் 28 வயசுக்குள்ளே கட்டாயமாக மிலிட்ரியில் குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது சர்வீஸில் இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு, பிடிஎஸ் டீமு பிரிய போறாங்க இல்ல செப்பரேட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, நாங்க பிரியலாம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு பிரேக் தான் எடுக்க போறோம், அவங்க தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த மிலிட்ரியோட இந்த லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிடிஎஸ்ல இருக்கிற யாரும் இது வரைக்கும் மிலிட்ரியில போய் சர்வீஸ் பண்ணல, அவங்க இந்த வருஷம் அந்த மிலிட்ரியில சர்வீஸுக்காக போறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது ஆகும் இனி அடுத்து அவங்க ஆல்பம் ரிலீஸ் ஆகுறதுக்கு, அவங்க மிலிட்ரிக்கு போறாங்க அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேச்சுவார்த்தையும் அடிபடுது. ஆனா உண்மை எதுன்னு நமக்கு தெரியல. இப்ப இந்த சட்டத்தை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு பெரிய ஜாம்பவான்களான அவங்களையே இந்த சட்டம் சும்மா விட மாட்டாங்கன்னா சாதாரண மக்களோட நிலைமையில யோசிச்சு பாருங்க, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க 2 வருஷம் சர்வீஸ்ல இருந்தே ஆகணும். அப்படி 2 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க இவங்க ஏதோ ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சித்திரவதைகள், அப்படி சீனியர்ஸோட சித்திரவதை ஒரு பக்கமா இருக்கும், மிலிட்டரி ஆபீசர்ஸோட சித்திரவதைகள் இன்னொரு பக்கமா இருக்கும். மொத்தத்திலேயே இவங்க நரக வழியை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த நரக வழியை தாங்க முடியாம சிலர் வந்து அந்த மிலிட்டரியில இருந்து தப்பிச்சு போயிருவாங்க. அப்படி தப்பிச்சு போறவங்களை கண்டுபிடிச்சு மிலிட்டரி யூனிட்டுக்கு திருப்பி கூட்டு வர்ற இந்த ஸ்குவாடோட பேர் தான் டிபி. அவங்க படுற சித்திரவதைகளையும் அவங்க படுற வழியையும் இந்த டிபி ஸ்குவாடு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிபிங்கிற சீரீஸோட கதை. சரி, இப்போ அவங்க டைட்டில் போட்டு ஆரம்பிச்சிருவோம். கட் பண்ணி ஓபன் பண்ண நம்ம ஹீரோ டெலிவரி பாய் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அவர் அப்படிதான் ஒரு வீட்டுல டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது அந்த வீட்டோட அம்மா வந்து சொல்றாங்க, தம்பி மிச்ச சில்லறலாம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ, நான் அதை உனக்கு டிப்ஸா கொடுத்துறேன், தவிர எங்க வீட்டு சின்ன பையன்ட்ட மிச்ச காசை கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லி ஏமாத்த கூடாது, அந்த காசை வச்சு நீ பொழைக்காதான் பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை சாத்திட்டு உள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ தனியா நின்று யோசிச்சு பாக்குறோம். அதுக்கப்புறமா அந்த வீட்டு கதவை தட்டி, அந்த மிச்ச காசு எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் அதை உங்க சின்ன பையன்ட்ட கொடுத்துட்டேன், உங்க சின்ன பையன் தான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், அதை என்ன ஏதுன்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைக்கு வர்றான். கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கஸ்டமர் இங்க போன் பண்ணி உங்களோட இந்த டெலிவரி பாய் வந்து எங்ககிட்ட தரக்குறவா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த கடையோட ஓனர், உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது, வேலையை விட்டு நீ கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வேலையை விட்டு தூக்கவும் நம்ம ஹீரோ, சரி எனக்கு ஒரு 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அந்த சம்பளத்தை எல்லாத்தையும் மொத்தமா கூடு, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்கிட்ட இப்ப காசு கிடையாது, ஒரு 3 வாரத்துக்குள்ள உன் காசை நான் உன்ட்ட திருப்பி தந்துறேன், இப்ப நீ இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இதை கேட்டு ஒண்ணுமே பேசாம வெளியே வந்து, 3 மாசம் சம்பளத்துக்கு பதிலா இந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெலிவரி யூஸ் பண்ற அந்த கடையோட ஸ்கூட்டரை எடுத்து அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து கிளம்புற ஹீரோ நேரம் ஒரு ஒர்க்ஷாப்புக்கு வந்திருக்கான் அந்த ஸ்கூட்டரை விற்கிறதுக்காக. மறுபடியும் அந்த கடையோட ஆள் போன் பண்ணி, அந்த ஸ்கூட்டரை கொடுத்துரு, உன் காசை நான் திருப்பி தந்துடுறேன், இல்லனா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான், தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, நானும் உன் மேல கம்ப்ளைண்ட் விடுவேன், லேபர் ஆக்ட் படி நீ எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை தரவும் இல்ல, நீ என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நோட்டீஸ் தந்திருக்கணும், அதையும் தரவே இல்ல, அப்ப நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு தான் நஷ்டம் அதிகமாகும், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுக்கிட்டா ரெண்டு பேருமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டரை அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1. மிலிட்டரி போலீஸான
நாங்க அநீதியை எதிர்ப்போம், மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். ரெண்டு, மிலிட்டரி போலீஸான நாங்க எங்க கடமையை ஒழுங்கா செய்வோம், மக்களுக்கு முன் மாதிரியாகவும் இருப்போம். மூணு, மிலிட்டரி போலீஸான நாங்க மிலிட்டரியில இருக்கிறவங்களோட உரிமையை காப்பாற்றவும் செய்வோம். நாலு, மிலிட்டரி போலீஸான நாங்க பொதுமக்கள் கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்க மாட்டோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம், அவங்களுக்கு காவலனாகவும் இருப்போம். இந்த நாலு தான் இவங்களோட உறுதிமொழி. அப்படியே கட் பண்ணி இவங்க எல்லாம் தங்கி இருக்கிற ரூம். பொதுவா காலேஜ்னு பார்த்தா சீனியர் ஜூனியர் ராகிங் இருக்கும், அதே போலதான் இந்த இடத்துலயும் ராகிங் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கொடுமையா இருக்கு. சீனியரா ஜூனியரா வந்திருக்கிறவங்க சார்ந்தான் கூப்பிடணும், சீனியர் என்ன பண்ணாலும் சரி ஜூனியரா இருக்கிறவங்க அதை தாங்கிக்கணும். மறுத்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது, மறுத்து ஒரு வார்த்தை தட்டி கேட்க கூடாது. இதெல்லாம் எழுதப்படாத சட்டம். சீனியர் என்னதான் அடிச்சு உதச்சாலும் சரி ஜூனியரா இருக்கிறவங்க அவங்க பேருக்கு முன்னாடி பிரைவேட் சேர்த்து அவங்க பேரை மெதுவா விட்டு விட்டு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா நம்ம ஹீரோட பேரு அஞ்சுன் ஹோ. ஹீரோ ஒரு ஜூனியர், ஹீரோவை சீனியரா இருக்கிறவன் யாராவது அடிச்சு உதச்சாலும் ஹீரோ அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னதான் பண்ணாலும் சரி சொல்ல வேண்டியது பிரைவேட் அஞ்சுன் ஹோ ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் ஹீரோ கிட்ட ஒரு சீனியர் வம்பிழுத்து ஹீரோ ஒழுங்கா மரியாதை கொடுக்காத காரணமா ஹீரோவோட வாயை திறந்து ஹீரோட வாய்க்குள்ளேயே துப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கேட்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சோ அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த டியூட்டி வேலையில போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதனால இப்போதைக்கு இந்த சம்பவம் நடக்கல. ஹீரோக்கு இப்ப கொடுத்திருக்கிற வேலை என்னன்னா மிலிட்டரி ஜெயில வார்டனா இருக்கிறது. ஹீரோ அந்த வேலையை பாக்குறதுக்காக போறான். இவனுக்கு முன்னாடி ஷிப்ட்ல ஒரு சீனியர் தான் இருக்கிறாரு. ஆனா அவர் கொஞ்சம் மத்த சீனியர்ஸ் மாதிரி கிடையாது, கொஞ்சம் பாவம். அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது ரெண்டே விஷயம் தான், ஒன்னு அனிமேஷன், ரெண்டாவது அனிமேஷனுக்கு டிராயிங் பண்றது. ஹீரோ அங்க போய் அந்த அப்பாவி சீனியரை டியூட்டி மாத்தி விடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல தான் ஒரு செல்லுக்குள்ள இருந்து பலார் பலார்னு யாரையோ அடிக்கிற சத்தம் கேட்டு ஹீரோ அங்க போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவோட அம்மாவை ஹீரோவோட அப்பாவே அடிச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது இது ஹீரோவோட வாழ்க்கையில நடந்த சம்பவம். இந்த சம்பவம் அவன் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது. அது அவன் மனசை அவ்வளவு காயப்படுத்திருக்கு. அதனால தான் சில நேரங்கள்ல இந்த ஞாபகங்கள்லாம் வந்து அவனை துள்ள பண்ணிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணி மறுபடியும் இவங்களோட ரூமு. அந்த சீனியர் பையன் வந்து ஏதோ ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு. அதை திருநது இங்க இருக்கிற ஜூனியர்ல யாராவது ஒருத்தரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான். விசாரிக்கிற லட்சணத்தை பாருங்க. நம்ம ஒரு அப்பாவி சீனியர்னு சொன்னோம்ல, அவன் நம்ம ஹீரோக்கு வேணா சீனியரா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பக்காரனுக்கு ஜூனியர் தான். அவனை ஒரு சேர் மாதிரி போட்டு அவன் மேலேயே உட்காந்துக்கிட்டு மத்த இருக்கிற ஜூனியர் கையில எல்லாம் ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து அவங்களை ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல நிக்க வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படி விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்க லாக்கரா திறந்து பார்த்து அதுக்குள்ள இவனோட பொருள் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்றான். முதல்ல நம்ம ஹீரோட லாக்கரை தான் திறந்து பாக்குறான். அப்படி திறந்து பார்க்கும்போது ஹீரோட லாக்கருக்குள்ள கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஹீரோட அம்மா தான் ஹீரோவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர் எதுவுமே ஹீரோ பிரிச்சு இதுவரைக்கும் வாசிக்கவே இல்லை. அதுல ஒரு லெட்டரை இந்த சீனியரை பிரிச்சு வாசிக்கிறான். அன்பு மகனே, மிலிட்டரியில உனக்கு கிடைக்கிற ட்ரைனிங் கஷ்டமா இருக்காதுன்னு நான் நம்புறேன். நீ நல்லபடியா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறியா? நீ அங்க இருக்கிறனால அம்மாவால இதெல்லாம் பாத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு கவலையா இருக்கு. நீ வீட்டுல இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே நான் சாப்பாடு பண்ணும்போது உனக்கும் சேர்த்துதான் பண்றேன். நான் புதுசா வேலைக்கு போன இடத்துல எனக்கு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிடைச்ச காசை வச்சு நானும் உன் தங்கச்சியும் கோழிக்கறி எல்லாம் பண்ணி சாப்பிட்டோம். உனக்கும் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். நீ எப்ப வர்றியோ அந்த நேரத்துல அம்மா உனக்கு கோழிக்கறி எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்காங்க. இதை வாசிச்சு முடிச்சதுமா அந்த சீனியர் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறான், உங்க அம்மா வேலைக்கு போன இடத்துல அவங்களுக்கு சம்பளத்துக்கு அதிகமா 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க, உனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்குன்னு சொல்லி இந்த லெட்டர்லயே எழுதிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிருப்பாங்க? அந்த வேலை பார்த்திருப்பாங்களோ, அதாவது அந்த தப்பான வேலையை சொல்றான். வாய்ப்பு இருக்கு, அந்த வேலை தான் பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஹீரோ கிட்ட உரண்ட எழுதிட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்சம் விட்டா இந்த சீனியரை அடிச்சு துவச்சிருவான் போல் இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா இன்னொரு ஆபீசர் அங்க வர்றாரு. அங்க வந்து அவர் மத்தவங்க எல்லாருக்குமே வேற வேற வேலையெல்லாம் கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை உன்ட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸுக்கு கூட்டு போறாரு. இவரை நம்ம சீஃப்னு வச்சுக்குவோம், இவருக்கு மேல இன்னொரு பொறுப்பு இருக்கு, நம்ம வேணா அதை கேப்டன் வச்சுக்குவோம். இவருக்கு கூடிய விரைவில் சீஃப் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து கேப்டன் பொசிஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சொல்லி இவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. இவர் ஹீரோவை பார்த்து ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் இவருக்கு ஒரு மெசேஜ் வருது, ப்ரொமோஷனை பத்தின ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்தோன்னே நான் போய் பெரிய ஆபீசரை பார்த்துட்டு வரேன், நான் வர்ற வரைக்கும் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பெரிய ஆபீசரை பாக்குறதுக்காக கிளம்பி போறாரு. இந்த சீஃப் அந்த பெரிய ஆபீசரை போய் பார்க்கும்போது அந்த பெரிய ஆபீசர் சொல்றாரு, தம்பி நீ ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி கனவுல மிதந்துட்டு இருக்க, ஆனா உன்னோட யூனிட்டை சேர்ந்தவங்க ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, நீ அவங்கள ஒழுங்கா வேலை வாங்கவும் மாட்டாங்க, உன்னோட ப்ரொமோஷன்லாம் சந்தேகம் தான், உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எனக்கு தோணவும் இல்லை, நீ கனவு கண்டுட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ராத்திரி ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ இவரோட வருகைக்காக இவர் தான் சொல்லிட்டு போனார்ல, நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போவாத அப்படின்னு சொல்லி, அதனால இவரோட வருகைக்காக இந்த சீஃபோட வருகைக்காக அவரோட ரூம்லயே கால் கடக்க நின்றுட்டு இருக்கான். அப்படி நிற்கும் போதுதான் அங்க ஒரு சில போட்டோஸும் ஒரு சில கேஸ பத்தின தகவல்களும் இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அதையெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே பேச்சுவார்த்தைக்காக போன நம்ம சீஃபும் திரும்பி வர்றாரு. ஏண்டா நீ இன்னுமா போகல, நீ இங்கேயே தங்கிட்டியா? நான் சொன்னா நீ அதை அப்படியே கேட்டுதான் ஆகணுமா? சரி இங்கேயே தான் இருந்தியே, ஏன் கால் எடுக்க நின்றுகிட்டு இருக்க? உட்காரவாது செஞ்சிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லி அக்கறையா பேசுறாரு. அதுக்கப்புறமா அவரே கேக்குறாரு, எனக்கு கீழே என்ன யூனிட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். டிபி. டிபினா? டிபினா மிலிட்டரியில இருந்து தப்பிச்சு போறவங்களை கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றோட பேரு சார். வெளியே போலீஸ்காரங்க டிடெக்டிவ் எல்லாம் பண்றாங்களா
அதே மாதிரி நம்ம மிலிட்டரிக்குள்ள இருக்கிற ஒரு யூனிட் தான் இந்த டிபி அப்படிங்கிறான். அப்புறமா சார், ரீசெண்டா இங்க இருந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கான், அவனை தேடுறதுக்கான முயற்சியில தான் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் தான் உங்க டெஸ்க்ல இருக்கு. அந்த போட்டோஸை வச்சு பார்த்தா தப்பிச்சு போனவன் ஏதோ ஒரு பார்ல தான் வேலை பார்க்கணும். மிலிட்டரியில இருந்து தப்பிச்சு போறவங்களுக்கு பார்ல தான் வேலை கொடுப்பாங்க. அந்த போட்டோ எடுத்திருக்கிற இடத்தையும் வச்சு அது என்ன இடம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த இடத்த சுத்தி இருக்கிற பாரை நம்ம சோதனை பண்ணோம்னா தப்பிச்சு போனவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சீஃபுக்கு கோவம் வருது. என்னோட அனுமதி இல்லாம என் கேச பத்தின தகவல்களை நீ எப்படி பார்க்க போச்சு? ஒரு டிபியா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இதை பாக்குறதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. போன்ட்ட நான் இந்த கேஸ என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டனா? இல்ல இல்ல, பிற எதுக்கு நீ இதெல்லாம் பார்க்க போச்சு, எதுக்கு நீ பேச போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமா கத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். கட் பண்ணி மறுநாள் அதே சீஃப் நம்ம ஹீரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். நீ சொன்னது சரிதான், அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற பார்ல நாங்க விசாரிச்சு பார்த்தது, அவன் ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவனை போய் கூட்டு வரணும். டிபியில ஒரு டீமுக்கு ரெண்டு பேர் வேணும். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு டீம் இருக்காங்க, அதுல ஒருத்தன் உடம்பு முடியாம இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான், மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தனால இந்த இடத்தை விட்டு வெளியே போய் அவனை கைது பண்ணி திருப்பி கூட்டு வர முடியாது. நீ டிபியில சேர்ந்துக்கிறியா, நீ அவன் கூட போறியா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பாக்குறான். பின்னாடி அந்த கொடுமைக்கார சீனியர் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுக்கு உள்ள இருந்து இவனுகிட்ட கொடுமை எல்லாம் ஏற்று வாங்கி நம்ம கொலகாரம் ஆகுறத விட நம்ம வெளியே போறதே நல்லது அப்படின்னு சொல்லி டிபியில சேர்றதுக்காக நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். கட் பண்ணி தப்பிச்சு போனவனை திருப்பி கொண்டு வர்றதுக்காக ஹீரோ தயாராகிட்டு இருக்கான். இவன் கூட பார்ட்னரா இன்னொருத்தர் இருக்காங்க. அட, நம்ம பெரியவன். இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த தப்பிச்சு போனவனை பத்தின டீடைல்ஸையும் வாங்கிட்டு அவனை கைது பண்ணி திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்காக மிலிட்டரி யூனிட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த பெரியவனும் சேர்ந்து அந்த தப்பிச்சு போயிருவங்க தங்கி இருக்கிற ஊருக்கு வந்துட்டாங்க. அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலும் இவங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம சீக்கிரமா போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி யூனிட்டுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெரியவன் சொல்றான், தம்பி நம்ம இப்ப நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்துடும். இந்த சொர்க்கத்துல கொஞ்ச நேரம் நமக்கு தேவையான சந்தோஷங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவனை போய் கைது பண்ணி மறுபடியும் நரகத்துக்கே போவோம். இங்க நான் தான் உனக்கு சீனியர், நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவை ஒரு பாருக்கு தண்ணி அடிக்கிறதுக்காக கூட்டு போறான். அந்த பார்ல இந்த பெரியவன் ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பான் போல, அதுபடியே பெரியவனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க பசங்கன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரியவன் நம்ம ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்துறான். இந்த இருக்கம்பாரு, இவனுக்கு வேற ஒரு நாட்டுல சிட்டிசன்ஷிப் இருக்கு, அதனால இவனுக்கு மிலிட்டரிக்கு போக வேண்டிய தேவையே இல்ல. இந்த இருக்கம்பாரு, இவனோட அப்பன் கவர்மெண்ட்ல பெரிய பொறுப்புல இருக்கு, அந்த பொறுப்பை யூஸ் பண்ணி இவனும் மிலிட்டரிக்கு போவோம். இன்னொருத்த இருக்கம்பாரு, அவனோட மச்சான் ஒரு டாக்டர், அந்த மச்சான் சொல்லி மெடிக்கலா ஃபிட் இல்லன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டான், அதனால அவனாலேயும் மிலிட்டரிக்கு போக வேண்டிய பிரமாணம். எங்க அப்பா ஒரு மேயர், அவரோட அந்த பதவியை வச்சு என்ன காப்பாத்துறத விட்டுட்டு அடுத்த எலெக்ஷன்லயும் அவர் தான் ஜெயிக்கணும், அப்ப நான் நேர்மையா இருக்கேன்னு மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா என்னை கொண்டு போய் மிலிட்டரியில சேர்த்து விட்டார். அந்த ஆளால தான் நான் இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்கேன், அந்த கொடுமையில இருந்து எனக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, அதனால இங்க இருக்கிற டைம் நல்லா என்ஜாய், ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா தண்ணி அடிச்சு பொண்ணுங்க கூட எல்லாம் சந்தோஷமா இருந்து ஊர் சுத்துவோம், அதுக்கப்புறமா நம்ம அவனை கைது பண்ணி அந்த கொடுமையான இடத்துக்கு திரும்பி போவோம், அதனால நீ இப்ப அதை பத்தி எதுவுமே யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பெரியவனும் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண, ஹீரோவும் பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். தண்ணி ஓவர் ஆயிருச்சு, வாந்தி எடுக்கிறதுக்காக வெளியே வர்றான். வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தம் எடுத்து பத்த வைக்கிறான். அவன் அப்படி தம் எடுத்து பத்த வைக்கிற நேரத்துல தான் இன்னொருத்தர் இவன் பக்கத்துல வந்துட்டு, தம்பி என் லைட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, உன்ட்ட லைட் இருந்தா கூட நான் அந்த சிகரெட்டை பத்த வச்சுட்டு தர்றேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அவன் கையில இருக்கிற லைட்டரை கொடுக்குறான். அதுக்கப்புறமா இந்த லைட்டரை நீங்களே வச்சுக்கோங்க, என்கிட்ட வேற லைட்டர் இருக்கு அப்படிங்கிறான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவன் சொல்றான், வந்தவன் சொல்றான், நீங்க மிலிட்டரியில தானே வேலை பாக்குறீங்க, இப்போ உங்களுக்கு லீவுன்னு நினைக்கிறேன், உங்க லீவை நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ மறுபடியும் அந்த பாருக்கு உள்ளேயே போய் தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்றதுக்காக போறான். கட் பண்ணி ஹீரோவுக்கு கேப்டன் இருந்து போன் வருது. அடே, உங்களுக்கு நான் என்ன வேலை சொல்லி அங்க அனுப்பி வச்சா, நீங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க இங்க இருந்து ஒருத்தனை கைது பண்றதுக்காக போயிருக்கீங்க தெரியுமா, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்டா, நீங்க போன நேரத்துக்குள்ள அவனை கைது பண்ணிருக்கலாம், அவனை கைது பண்றதை விட்டுட்டு நீங்க அங்க என்னடா புடுங்கிக்கிட்டு இருக்கீங்க, அவனோட பணத்தையாவது கைப்பற்றி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஒப்படைங்கடா அப்படின்னு சொல்லி கோமா காத்திட்டு அவர் போனை கட் பண்றாரு. ஹீரோ இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, நம்ம யாரை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க தேடி வந்தவங்களோட டீடைல்ஸ் இவங்க கிட்ட இருக்கல, அதுல போட்டோவை எடுத்து பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, நேத்து ராத்திரி ஒருத்தர் இவங்க கிட்ட இருந்து லைட்டர் வாங்கிட்டு போயிருப்பான்ல, அந்த பையலதான் இவங்க தேடி வந்திருக்காங்க, அந்த பையதான் இப்ப தற்கொலையும் பண்ணிருக்கான். அந்த பையலுக்கு மிலிட்டரியில இருக்கும்போது அங்க வச்சு கொடுமை நடந்திருக்கு, அங்க இருந்து தப்பிச்சு வந்து பார்ல வேலை பார்க்கும்போது இங்கேயும் இவனை இழிவா பேசிருக்காங்க, இழிவா நடத்திருக்காங்க, எங்க போனாலும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணி தற்கொலையே பண்ணிருக்கான். கட் பண்ணி அவனோட டெட் பாடி வந்து இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம கேப்டனும் வந்திருக்கான். கேப்டன் இவங்களை பார்த்து ஒழுங்கா வேலையை பார்க்க தெரியாதா வைக்காதா அப்படிலாம் சொல்லி திட்டினதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி போறான். அவர் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா பெரியவன் நம்ம ஹீரோ கிட்ட, இதெல்லாம் பார்த்து பயப்படாத, இத மாதிரியான சம்பவங்கள் பலதும் நடக்கும், வா நம்ம யூனிட்டுக்கு திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டு போறதுக்காக ட்ரை பண்றான். ஹீரோ பெரியவன், நீ என்ன பண்ற, உன்னால ஒருத்த செத்து போயிட்டான், அந்த வருத்தம் கூட உனக்கு கிடையாது, நம்ம இங்க வந்து இறங்கினதுமே நான் சொன்னேன் அவனை போய் கைது பண்ணும், அந்த நேரமே நம்ம போயிருந்தோம்னா ஒரு உயிரை நம்ம காப்பாத்திருக்கலாம், உன்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவனை பாட்டுக்க போட்டு மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். பெரியவனால நம்ம ஹீரோவை எதுவுமே பண்ண முடியல, அந்த குத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு பெரியவன் மயக்கத்துக்கே போயிட்டான். ஹீரோ விடாம குத்திட்டு இருக்கான். ஹீரோ விடாம குத்திட்டு இருக்கிறது பெரியவனை தான், ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஹீரோ
ஹீரோவையே குத்திட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. அங்க இருக்கிற கேப்டன் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவன் குத்துறத நிப்பாட்டவே இல்ல, குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான். ஆர்மி ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள மூணு நாலு பசங்க எல்லாம் சேர்ந்து நின்று தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம பையலோட என்ட்ரி. இவர் யாரு என்ன அப்படிங்கறத அப்புறமா பாப்போம். உள்ள வந்த நம்ம பையன் அங்க தம் அடிச்சிட்டு இருக்கவங்கள பார்த்து, தம்பி தம் அடிக்கிறதெல்லாம் உடம்புக்கு கேடு, சொன்னா நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, உடம்புக்கு முடியலன்னு சொல்லிதான் ஆஸ்பத்திரிக்கே வந்து தங்கி இருக்கீங்க, இந்த இடத்துல வச்சு தம் அடிச்சிங்க அப்படிங்கறத டாக்டர்ஸ்க்கா இல்ல நர்ஸுக்கா தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை இங்க இருந்து மறுபடியும் நம்ம யூனிட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. நீங்க தம் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்க உடம்புல இருந்து புகையோட நாத்தம் வரும், அந்த நாத்தமே போதும் உங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு. நீங்க இங்கேயே தங்கணும்னா ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு, நான் கொண்டு வந்திருக்கிற ஸ்ப்ரே எடுத்து நீங்க உங்க உடம்புல அடிச்சுக்கோங்க, உங்க உடம்புல இருந்து அந்த புகையோட நாத்தமே வராது. ஆனா இந்த ஸ்ப்ரேக்கு பதிலா லஞ்சமா நீங்க எனக்கு சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பையன் குளிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல தான் ஒரு ஆர்மி டாக்டர் அங்க வந்து நம்ம பையனை பார்த்து சொல்றான், உன் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, நீ போய் சொல்லி இங்க தங்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு, உன் டீம்ல இருக்கிற ஒருத்தனுக்கு காயம் பட்டு முடியாம கிடக்குறான், உன் ஸ்கோட கம்ப்ளீட் ஆகணும்னா நீ உன் யூனிட்டுக்கு போய்தான் ஆகணும், அதனால பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு இந்த ஆஸ்பத்திரில இருந்து உன் யூனிட்டுக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லும் போதான் நம்ம பையன் சொல்றான், கண்டிப்பா நான் போய்தான் ஆகணுமோ, அப்படி நான் போறதா இருந்தா தனியா போக மாட்டேன், இங்க ஒரு அஞ்சு பேரும் நிக்காங்க பாருங்க, இந்த அஞ்சு பேருமே இந்த இடத்துல வச்சு தம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த தம்மோட நாத்தம் வராம இருக்கிறதுக்கு ஏன்டே ஸ்ப்ரேய லஞ்சம் கொடுத்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அனுப்புற அந்த எல்லாரையும் சேர்த்து இங்க இருந்து அனுப்பி வைங்க அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம யூனிட்டுக்கு புதுசா ஒரு பையன் வரான். இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு இருந்தார்ல, கேப்டன் பதவி, அந்த பதவியில நம்ம சீஃபுக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்காம இந்த பையில தான் வர வச்சிருக்காங்க. நம்ம சீஃப் இனி எது பண்றதா இருந்தாலும் இந்த பையட்ட கேட்டுதான் பண்ணணும். இந்த புது பையன் அங்க வந்ததுமா போன எபிசோட்ல டிபி ஸ்கோடு வெளியே போனாங்க, ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறமா டிபி ஸ்கோட்ல இருக்கிற நம்ம ஹீரோ இன்னொருத்தனோட மூஞ்சி அடிச்சு உடச்சிட்டான் அப்படிங்கறத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த கேப்டன் நம்ம சீஃபை பார்த்து, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் இனிமே இங்க இருக்க கூடாது, அவனை உடனே வீட்டுக்கு அனுப்பிடுற அப்படிங்கிறான். உடனே சீஃப், புது பையனை தானே சார், அதாவது நம்ம ஹீரோ, நானும் நினைச்சேன் சார் அவன் தப்பு பண்ணிட்டான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அவனை அனுப்பி வச்சிருக்கேன் சார் அப்படிங்கும் போது அந்த கேப்டன் மறுபடியும் சொல்றான், புது பையனை யாரா சொன்னா, அவன் சரியாதான் பண்ணிருக்கான், நான் சொன்னது அந்த சீனியரை அதாவது பெரியவன, அவன் இங்கிருந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுற அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இப்ப ஜெயில இருக்காப்ல, ஜெயில இருக்கிற ஹீரோவுக்கு சாப்பாடு எதுவுமே போடாம போட்டிருக்காங்க. ஜெயில இப்ப டியூட்டியில இருக்கிறது இந்த அப்பாவி சீனியர்னு ஒருத்தர் சொன்னால அவர் தான் இருக்கிறாரு, அவர் நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவன் அவனோட ரூம்ல இருக்கிறான். இந்த குடும்பக்கார சீனியர் வழக்கம் போல நம்ம ஹீரோட்ட உரண்டை எழுதிட்டு இருக்கான். எல்லா முறையும் நம்ம ஹீரோவை யாராவது ஒரு ஆள் காப்பாத்துவாங்க, இந்த முறை நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பையன் நம்ம பையன் தான் காப்பாத்துறான். நம்ம பையன் யாருன்னு பார்த்தா போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், டிபிங்கிறது ரெண்டு பேர் அடங்கின ஒரு ஸ்கோடு தான், அதுல ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான், அந்த இடத்துக்கு தான் உன்னே ரெக்ரூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சீஃப் நம்ம ஹீரோவை தூக்கி அந்த இடத்துக்கு போட்டிருப்பாரு. போய் சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தது நம்ம பையன் தான். இப்போதைக்கு ஹீரோ இன்னொருத்தனை அடிச்சு அனுப்பி வச்சிட்டான், சோ மறுபடியும் ரெண்டு பேர் ஆகணும். அப்போ ஆஸ்பத்திரியில இருக்கிற பையன் திருப்பி கூட்டு வந்துட்டாங்க, இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கோடு. சோ நம்ம ஹீரோவுக்கு ஆதரவா நம்ம ஆளு சண்டைக்கு போறாப்ல, நீயும் நானும் ஒரே நேரத்துல தான் மிலிட்டரியில ஜாயின் பண்ணோம், நீ எனக்கு ஜூனியரும் கிடையாது சீனியரும் கிடையாது, நீ சொல்றத நான் கேட்க வேண்டிய தேவையும் இல்ல, மோதணும்னா என் கூட மோதிப்படுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான், உன்னை பார்த்தாலே எனக்கு காண்டாவது, இன்னும் ஒரு வார்த்தை நீ வாய திறந்து பேசின யாருன்னு பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மீச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆளு சொல்றாப்ல, ஒரு வார்த்தை பேசிட்டேனே எங்க நீ மிதிக்க காணும் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும் போதுதான் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சீனியர் ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்ல. இவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கும் போதுதான் சீஃப் அங்க வந்து, எப்படி வேலை பாக்குறதா என்ன இருக்கா, இல்ல நாள் முழு இப்படி உட்காந்து தின்னு பேசிட்டு தான் இருக்க போறீங்களா, டக்குன்னு தின்னு முடிச்சுட்டு வாங்கடா வேலை கிடக்கு அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இந்த மாதிரி மிலிட்டரி யூனிட்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கான், அந்த பையல பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த சீஃப் நம்ம பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. யூனிட்ல ஏற்பட்ட கொடுமை காரணமா தான் அவன் தப்பிச்சே போயிருக்கான், அவனை கடைசியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பாத்திருக்காங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான், அவனை இன்னொருத்தர் தான் காப்பாத்திருக்காங்க. அங்கிருந்து ஓடி போனவன் அதுக்கப்புறமா எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல, அவன் உயிரோட இருக்கான்னா அவனை நீங்க கூட்டு வரணும், இதுதான் உங்களுக்கான புது வேலை. முக்கியமான கண்டிஷன், இந்த வேலை பார்க்கும்போது யாரும் சாகக்கூடாது, யாரையும் சாகடிக்கவும் கூடாது, அதாவது நம்ம ஹீரோவுக்கு தான் இவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அங்கிருந்து வெளியே வந்த இவங்க ஒரு வாரண்ட் வாங்குறதுக்கு தான் போறாங்க. இந்த வாரண்ட் எதுக்கானா, ஓடி போறவங்க அவங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, இல்லன்னா அவங்களோட லவ்வருக்கு ரொமான்டிக்கான இமெயில்கள் அனுப்புவாங்க. அதை இவங்க தெரிஞ்சுக்கணும்னா இவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்குண்டான ஆக்சஸ் லாக் வேணும், அந்த ஆக்சஸ் லாகை ஹேக் பண்ணி பாக்குறதுக்கான வாரண்ட வாங்குறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம சீனியர் ஹீரோ ஹீரோவை பார்த்து சொல்றாரு, அவன் ஒரு 10 மெயில் அனுப்பியிருக்கான்னு வச்சுக்கோ, அந்த 10 மெயிலையும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கணும்னா ஒவ்வொரு மெயிலுக்கும் நம்ம தனித்தனியா காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் இது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த இடத்துலலாம் அவனோட ஐடியா யூஸ் பண்ணிருக்கானோ அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காசு கொடுக்கணும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா, வண்டியில ஏறிச்சா, ஏறலனா ஏறவே வேண்டாம், எந்த முட்டால் அவன் இருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஒரிஜினல் ஐடியா யூஸ்
பண்ணுவான். அவனோட ஆக்சஸ் லோகெல்லாம் வச்சு நம்மளால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இந்த ஆக்சஸ் லோகால அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா, அவனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு வேண்டப்பட்டவங்களை போய் பார்க்கணும். அவனோட சொந்தக்காரங்க, லவ்வர், ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், கூட படித்தவங்க அப்படிங்கிற எல்லாரையுமே நம்ம போய் பார்க்கணும். நம்ம அப்படி அவங்கள போய் பார்க்கும்போது சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே பதில தான் சொல்லுவாங்க, அவனுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நாங்கள் அவங்க கூட பேச மாட்டோம், நாங்கள் அவங்க கூட சண்டை போட்டோம் அப்படிங்கிற பதில் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆனால் அதுலலாம் மனசை தளரப்படக்கூடாது. அப்படி நம்ம கேள்வியில கேட்டுக்கிட்டே இருந்தால் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கலாம். நம்ம அவனோட உள்ளங்கால இருந்து உச்சி முடி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அவன் என்ன சாப்பிடுவான், யாரை பார்க்கறதுக்காக ஆசைப்படுவான், அவன் எது மாதிரிலாம் யோசிப்பான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் சீனியர் ஹீரோவும் சேர்ந்து அந்த காணாம போன பயலோட, தப்பிச்சு போன பயலோட லவ்வரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது சார், நாங்க ஒரே ஒரு மாசம் தான் டேட்டிங் போனோம், அதோட எனக்கு போதும் போதும் ஆயிருச்சு, நான் அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோவும் சீனியர் ஹீரோவும் சேர்ந்து ஒரு கதை அவுத்து விடுறாங்க. மிலிட்டரியில வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே நாங்க டைரி ஒன்று கொடுப்போம். அந்த டைரியில அவங்க பெர்சனல் வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல மிலிட்டரி ஆபீஸ்ல அவங்க பாக்குற வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் பத்தியும் எழுதிக்கலாம். அவன் தப்பிச்சு போகும்போது அவனோட டைரியை எடுத்துட்டு போல, அது அங்கதான் இருந்துச்சு. நாங்க அந்த டைரியை எடுத்து வாசிக்கும் போது அவன் உன்னை பத்தி தான் ரொம்ப பேஜுக்கு எழுதி வச்சிருக்கான். அவ என் காதலி, அவ அவ்வளவு அழகா இருப்பா, அவளோட குணம் இப்படி, அவ அப்படி, அவ இப்படி, நான் காதலிக்கிற ஒரே பொண்ணு அவதான், இனி வாழ்நாள் ஏழு ஜென்மம் எடுத்து வந்தாலும் நான் அவளைத்தான் காதலிக்கணும், அவதான் எனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லி ஆகா ஓகோன்னு எழுதி வச்சிருக்கான். அப்படி உன்னை பத்தி அவன் ஆகா ஓகோன்னு எழுதி வச்சிருக்கான். ஆனா அவனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் கூட நான் ஒரு மாசம் தான் டேட்டிங் போனா, அவன் எனக்கு பிடிக்கலாம் சொல்லிட்டு இருக்க, இதை நம்ப முடியல இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு மறுபடியும் சொல்லுது, அவன் அப்படியே எழுதிருக்கான், ஐயோ அவனுக்கு என் மேல இருக்கிற அன்பு தெரியாம போச்சே, சார் நீங்க அவனை கண்டுபிடிச்சீங்கன்னா முதல்ல ஏன்ட்டு கூட்டுவாங்கன்னா நான் அவன் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறது. இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணுட்ட இருந்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அடுத்த ஆளை போய் பாக்குறாங்க. அப்படி ஒரு சில ஆட்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா ஒருத்தன் இருந்து மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒரு நாள் ஒரு நள்ளிரவு நேரத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு, இந்த பைய தற்கொலை பண்றதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஒரு கடையில நான் அவனை பார்த்தேன் சார், ஆனா அவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, அவன் என்கிட்ட ஒழுங்கா கூட பேசல, சீக்கிரமாவே அங்கிருந்து கிளம்பிட்டான் சார், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. கட் பண்ணி இந்த பையலோட அம்மாவை பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையலோட அம்மா சொல்றாங்க, அவன் ஒரு இலகன மனசுக்காரன் சார், அவன் ஒரு பயந்தாங்கொழி, அவன் ஒரு பயந்தாங்கொழியை இருக்கிற காரணத்தினால முன்பின் பழக்கம் இல்லாத இடத்துல படுத்து அவனுக்கு தூக்கமே வராது, அவன் இப்படி பயந்து பயந்து எதுவும் தப்பான முடிவு எடுத்துருவானு எனக்கு பயமா இருக்கு, அவனுக்கு அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி, அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சுங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க இப்ப வெளியே வந்து 12 நாள் ஆச்சு, அங்கிருந்து செலவுக்குன்னு கொடுத்து விட்ட காசும் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டாங்க, லவ்வரை பாத்துட்டாங்க, அம்மாவை பாத்துட்டாங்க, இருந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அவன் இப்ப உயிரோடு இருப்பானு கூட நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு. அப்பதான் இவர் சொல்றாரு, நம்ம சீனியர் ஹீரோ சொல்றாரு, பயப்படாத, அவன் இன்னும் சாகல. சைக்கலாஜிக்கலா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒருத்த சாகிறதுக்கு முன்னாடி அவன் ஃபேமிலியில இருக்கிற யாருக்காவது போன் பண்ணிருப்பான், அப்படி அவனுக்கு ஃபேமிலி இல்லைன்னா அவன் லவ்வருக்காவது போன் பண்ணிருப்பான், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காவது போன் பண்ணிருப்பான். நம்ம தேடி போற பையன் அந்த மாதிரி போன் எதுவுமே பண்ணல, அப்படின்னா அவன் உயிரோட இருக்கான்னு தான் அர்த்தம். இவங்க இப்படி ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் நம்ம சீனியர் ஹீரோவுக்கு நம்ம கேப்டன் இருந்து போன் வருது. கேப்டனுக்குன்னு தனியா ரிங் டூன் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காப்ல, நாய் குலைக்கிற சவுண்டு தான் அந்த ரிங் டூன். இந்த நாய் இதுக்கு இப்ப கூப்பிடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கோலை எடுக்கும் போதான் கேப்டன் அந்த பக்கத்துல இருந்து சொல்றான், அவன் அவனோட யூனிட்ல வச்சு என்னென்ன மாதிரியான கொடுமை எல்லாம் படித்திருக்காங்க அப்படிங்கறத நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் தூங்கும் போது குரட்டை விடுவான், அந்த குரட்டை சத்தம் இவங்க யாருக்குமே கேட்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு ஒரு கேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு தான் தூங்க விடுவாங்க. அப்படி அந்த கேஸ் மாஸ்க் போட்டு கூட அவனை நிம்மதியா தூங்க விடாம அதுக்குள்ள தண்ணி எல்லாம் ஊத்தி அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த சித்திரவதை எல்லாம் தாங்காம தான் அவன் தப்பிச்சு போயிருக்கான். நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா நீங்க திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. அவர் அப்படி நீங்க எதுவும் கிடைக்கலன்னா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாருல, அதனால ஹீரோ வந்து இவர்கிட்ட சொல்றான், அவர் தான் நம்மளை திரும்பி வர சொல்லிட்டாரு, நம்ம ஏன் இவனை பத்தி 12 நாள் ஆச்சு கையில காசும் இல்ல, நம்ம ஏன் திரும்பி போக கூடாது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம சீனியர் ஹீரோ சொல்றாரு, டே அந்த ஆள் சொன்னதோட அர்த்தம் உனக்கு புரியலடா, அவனை பத்தி இல்லனா அவன் இல்லாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா உங்களை நான் கொன்றுவேண்டா அப்படிங்கறத தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. இவங்க கிட்ட இப்ப காசு கம்மியா இருக்கு, அதனால லாஜ்ல எல்லாம் ரூம் எடுத்து தங்குறது கஷ்டம், அதனால நம்ம சீனியர் ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட ஒரு பெரிய வெப்பன் இருக்கு, நான் அந்த வெப்பனை யூஸ் பண்ண போறேன், என் கூட நீ துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சார் நாங்க பாத யாத்திரையா உலகம் முழுவதுமா சுத்தி வர்றோம், சில காரணங்களால எங்க ஏடிஎம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இது ராத்திரி நேரம் பேங்க்ல போய் கேட்கலாம்னு பார்த்தா பேங்க் இருக்காது, அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்களுக்கு தங்கதுக்கு ஒரு ரூம் கொடுங்க, காலையில எப்ப விடியதோ எப்ப பேங்க் திறக்குதோ அப்பவே போய் பணம் எடுத்துட்டு வந்து உங்க பணத்தை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஜ் ஓனர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வெப்பன் நாக்கு தான், அந்த நாக்குல அந்த பேச்சுவார்த்தையில விழுந்த லாஜ் ஓனரும் தங்குறதுக்கு ரூம் கொடுக்கிறாரு. ரூமுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோ சீனியர் ஹீரோவை பத்தி கேட்கிறோம், நம்ம மிலிட்டரி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த பைய தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ண ரயில்வே ஸ்டேஷன் அங்கிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கு, அவன் ஏன் அவ்வளவு தூரம் போய் தற்கொலை பண்ணிக்கணும், நம்ம யூனிட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்லயே தற்கொலை பண்ணிருக்கலாமே, அந்த ஸ்டேஷன்ல வச்சு அவன் தற்கொலைக்காக ட்ரை பண்ணும்போது ராத்திரி மணி 11:50 அவனை ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பார்க்கும்போது ராத்திரி 12:00 அவன் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு சில பொருட்களை வாங்கியிருக்கான், அப்போ ராத்திரி 11:30 ஏன்
அவன் நள்ளிரவு நேரத்துல மட்டும் வெளியே வரான். இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்மளால சொல்றாரு, ஒருவேளை அவன் டிராகுலாவா இருக்குமோ, ராத்திரி நேரத்துல தானே அவனால வெளியே வர முடியும், அப்படி வரும்போது தானே அவனால ரத்தத்தை குடிக்க முடியும், அதனாலதான் அந்த நேரமா பார்த்து வெளியே வரான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி விடிஞ்ச அந்த லாட்ஜ்ல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும். அதனால விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த லாட்ஜ்ல இருந்து ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகுறாங்க. சும்மா போகல, அந்த லாட்ஜுக்கு வெளியில கொஞ்சம் அவிச்ச முட்டெல்லாம் வச்சிருக்காங்க, அதையெல்லாம் ஆட்டையை போட்டு போறாங்க. இந்த தப்பிச்சு போன பையன் எப்பவுமே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சுத்திட்டு இருக்கான், நள்ளிரவு நேரத்துல தான் வெளியே வர்றான். இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து அந்த பையன் எங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு இவங்க கிட்ட இப்ப காசு இல்ல. சோ நம்ம கேப்டனுக்கு போன் பண்ணி, சார் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம் சார், கொஞ்சம் காசு வேணும் சார் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் இவங்க கிட்ட, நான் இங்க நோட் அடிக்கிற மிஷின் எதுவும் வைக்கல, இது ரிசர்வ் பேங்கும் கிடையாது, இது ஒரு ஆர்மி யூனிட், நீ கேட்கும் போதெல்லாம் காசை சும்மா சும்மா எடுத்து தந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு திட்டினதுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் தப்பா சொல்லிட்டேன், நம்ம சீஃப வந்து கேப்டன் கேப்டன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். நம்ம சீஃப் வந்து கேப்டனை பார்த்து அனுமதி வாங்குறதுக்காக போறாரு. அந்த கேப்டன் என்ன ஏதுன்னு கேட்காம, காசு வேணுமா எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுமதி கொடுத்துருதான். அது நம்ம சீஃபுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட காசு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆர்மியில இருக்கிற ஒரு சிலர் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போனவன் அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான், அவன் நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கான். அவனை பக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பி விடுறாங்க. அப்படியே அந்த பையன் முடிச்சு பாக்குறான். இப்ப அவன் ஒரு ட்ரெயினுக்குள்ள இருக்கிறான். இப்ப என்ன பிரச்சனைனா, இவனை அவனோட யூனிட்டுக்குள்ள வச்சு ஒழுங்கா தூங்கவே விடல. இந்த பையன் தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாம தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இவன் இப்ப இருக்கிறது ஒரு லோக்கல் ட்ரெயின்ல தான். ஒரு நாளையோட கடைசி ஷிப்ட் முடிஞ்சு அந்த லோக்கல் ட்ரெயினை கடைசி ஸ்டேஷன்ல கொண்டு போய் போடுவாங்க. இவன் அந்த மாதிரி ட்ரெயினா ஏறி உட்காந்து அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரமும் நிம்மதியா தூங்குறான். இவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணா அப்படின்லாம் சொல்லி இவங்க ஒரு வீடியோ பாத்துருப்பாங்கல்ல, அந்த நேரத்திலயும் இந்த பையன் தற்கொலை பண்றதுக்கெல்லாம் நினைக்கல. அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னபடியே தூங்கிட்டு இருந்திருக்கான். சோ இவன் தூக்கத்துக்காக தான் அந்த யூனிட்ல இருந்து, அந்த மிலிட்டரி ஆபீஸ்ல இருந்தே தப்பிச்சு வந்திருக்கான். தூக்கத்துக்காக யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க, ஏன்னா தூக்கம்ங்கிறது வாழ்க்கையில அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. கட் பண்ணி நம்ம பையன் ஒரு ட்ரெயின்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ஹீரோஸ் உட்காந்துருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப அவனோட ஆர்மி யூனிட்ல தான் இருக்கான். அவனோட அந்த பழைய வேலை, அந்த ஜெயில் வார்டன் வேலை இருக்குல்ல, அந்த வேலையை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஒரு செல்லுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ அங்க போய் பாக்கும்போது போன எபிசோட்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருப்பான்ல, நம்ம ஹீரோட்ட கூட லைட்டர் கேட்டிருப்பானே, அந்த பையன் அந்த செல்லுக்குள்ள நிக்கிறான். அந்த பையன் நம்ம ஹீரோ பார்த்து, என் லைட்டர் தீந்து போச்சு, உன் லைட்டர் கொஞ்சம் குடுக்கியா அப்படிங்கிற நம்ம ஹீரோவும் அந்த லைட்டர் எடுத்து அவன் கையில கொடுக்குறான். அதை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பையன் கேக்குறான், நீ செஞ்சது சரிதானா, நீ ஒருத்தனை கொன்னியே அதைத்தான் கேக்குறேன், அது சரிதானா அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் சின்ன குழந்தைகளா இருக்காங்க. ஹீரோட அப்பா அவனோட அம்மாவை, உன்கிட்ட காசு இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, என்ன ஏத்து பேசுவியா, என்ன ஏத்து பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம பசங்க அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் தான் ஹீரோ மிலிட்டரி யூனிட்ல இருக்கும்போது அவனுக்கு ஜெயில வச்சும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம அப்பாவி சீனியர்னு சொல்லிட்டு இருக்கிறவரு நம்ம ஹீரோட ஷூக்கெல்லாம் போலீஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோவே அவ்வளவு பதட்டப்படுறான், வேண்டாம் சார் வேண்டாம், நீங்க எல்லாம் இதை எதுக்கு சார் பண்ணும் அப்படின்லாம் சொல்லி பதட்டப்படுறான். ஆனா அவரு இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒண்ணுதான், எவ்வளவோ சீனியர்ஸோட ஷூ எல்லாம் போலீஸ் போட்டிருக்கேன், உன்னோட போறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை பாலிஸ் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நீ இப்ப லீவுக்காக வெளியே போற, திரும்பி வரும்போது எனக்கு இந்த பெண்ணு மட்டும் வாங்கிட்டு வந்துரு, எனக்கு டிராயிங் பண்ணதுக்கு பெண் இல்ல, அதனால இந்த பெண்ணு மட்டும் வாங்கிட்டு வந்துரு. அவரோட காமிக் புக் டிராயிங் பண்றதுக்காக ஒரு பெண்ணை ஹீரோட்ட வாங்கிட்டு வர சொல்றாரு. கட் பண்ணி நம்ம பசங்க ரெண்டு பேருமே அந்த கேப்டன் முன்னாடி நிக்கிறாங்க. அந்த கேப்டன் சொல்றான், டிபி ஸ்குவாட சேர்ந்து நீங்க போன வருஷம் 7 பேரை திருப்பி கொண்டு வந்துட்டீங்க, இந்த வருஷம் நம்ம அதை 10 டார்கெட் வச்சு போராடணும், இப்போ உங்களுக்கு லீவு தந்திருக்கேன், லீவ சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணுங்க, நீங்களும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம சீஃப் பசங்களை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு, லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, போனை மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க, நீங்க எங்க போனாலும் சரி போனை ஜட்டிக்குள்ள போட்டுக்கிட்டாவது சுத்துங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளால கேக்குறாரு, சார் நான் ஜட்டி போட மாட்டேன் சார், அப்ப போனை எங்க சார் வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. கட் பண்ணி நம்ம சீனியர் ஹீரோட வீட்டுல நம்ம ஹீரோவும் அவரும் சேர்ந்து லீவை நல்லா சமைச்சு சாப்பிட்டுலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சீனியர் ஹீரோ உன்னோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கா, தங்கச்சி அழகாலாம் இருக்க மாட்டா, டியூன் பண்ண எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் சீனியர் ஹீரோ சொல்றாரு, நான் அதை பத்தி கேட்கவே இல்லையாடா, நீ ஏன் ஏன்டா ஒவ்வொன்றா நினைச்சுக்கிற, சரி உனக்கு பாக்ஸிங் தெரியுது தானே, அது எப்படி கத்துக்கிட்ட, அதை எதுக்காக கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், சின்ன வயசுல எங்க அப்பா என்ன ரொம்ப போட்டு அடிப்பாரு, அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸிங்கே கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான். மறுபடியும் சீனியர், நம்மளை குடும்பப்படுத்தணும்னா இந்த அப்பனும் அம்மாவெல்லாம் எதுக்காக நம்மளை பெத்து விடுறாங்க, எங்களை பெத்து விடுங்கன்னு நம்ம எதுவும் கேட்டுக்கிட்டோமா, இல்ல இல்ல, அப்ப பெத்து விட்டாங்கன்னா நல்லபடியா பாத்துக்கணும், நம்மளை எதுக்காக இவங்க எல்லாம் குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் அப்படிங்கிறான். அந்த நேரத்துல தான் நாய் குலைக்குது, அதாவது நம்ம சீனியர் ஹீரோவுக்கு சீஃப் கிட்ட இருந்து போன் வருது. கட் பண்ணி நம்ம சீஃப் கேப்டன் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காரு, அந்த இடத்துல செக்யூரிட்டி மாதிரி நம்ம சீஃப் நின்றுட்டு இருக்காரு. இப்ப என்ன பிரச்சனைனா, வேற ஒரு யூனிட்ல வேற ஒரு பையன் தப்பிச்சு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டிபி யூனிட்ல இருக்கிற ரெண்டு பேர் போயிருக்காங்க, இருந்தும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நம்ம டிபி யூனிட் அனுப்பி அந்த டிபி யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் சீஃப்ட்ட சொல்லியிருப்பாரு. சீஃப் அதுக்கு, சார் நம்ம பசங்க லீவ்ல போயிருக்காங்க, வேற டிபி யூனிட்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்க வேண்டிய
வேண்டியது அந்த டிபி யூனிட்டோட கடமை. நம்ம எல்லாம் அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பிச்சு போனவன் கொஞ்சம் மோசமானவன் வேற சொல்றீங்க. அவனால நம்ம டிபி யூனிட்டை சேர்ந்த பசங்களுக்கு எதுவும் ஆயிருச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த கேப்டன் சொன்ன அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்றதுக்காக மறுக்கிறாரு. இது இந்த கேப்டனுக்குள்ள கோவத்தை கிளப்புது. அவன் அந்த கோவத்தை வெளிக்காட்டிக்காம டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான்ல அந்த ராக்கெட்டை இவர் மேல தெரியாதனமா எறிகிறான். அதுக்கப்புறமா அவனே சொல்றான், சாரிப்பா பால் கொஞ்சம் வேகமா வந்துச்சு அதனாலதான் ராக்கெட் கையில இருந்து திருச்சி விழுந்துருச்சு. சரி இப்ப நீ நான் சொன்னதை ஒபே பண்ணுவியா இல்லையா அப்படிங்கிறான் முதல்ல இவரு கேப்டன். ரெண்டாவது இந்த மாதிரி மிரட்டவும் செய்யறான். இவருக்கு வேற வழி இல்ல. அதனால அவன் சொல்றதை கேட்டு அந்த ஆர்டரை தான் இப்ப நம்ம பசங்களை கூப்பிட்டு சொல்றாரு. உங்களுக்கு லீவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், லீவை தான் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த கேப்டன் சொல்லிட்டான் வேற வழி இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு டிபிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் நம்ம பசங்க கிட்ட சொல்றாரு. கட் பண்ணி நம்ம பசங்க இப்ப பூசானுக்கு வந்திருக்காங்க. பூசான்ல வந்து அங்க இருக்கிற வேற யூனிட்டை சேர்ந்த ரெண்டு டிபியை மீட் பண்றாங்க. இந்த ரெண்டு டிபியில ஒருத்தர் வந்து நம்ம சீனியர் ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும். இவங்க 5 வாரம் ட்ரைனிங்க்கு ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல, அந்த இடத்துல வச்சுதான் பழக்கம். இவங்க அப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கிற இடத்துல நம்ம சீனியர் ஹீரோட ஃபுட்டை இப்ப வந்திருக்கிற டிபி பையில ஒருத்தன் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதை நம்ம சீனியர் ஹீரோவுக்கு கொடுக்காம ரொம்பவும் அலக்கழிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம சீனியர் ஹீரோவுக்கு எப்பவுமே ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். தனக்கு ரொம்ப பிடிச்சதை இவன் எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தால அதனால இவனை இப்பவும் ஒரு எதிரியா தான் பாத்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இப்ப ரெண்டு அட்ரஸ் இருக்கு, ஒன்னு தப்பிச்சு போனவனோட அப்பா தங்கி இருக்கிற இடம், இன்னொன்னு தப்பிச்சு போனவனோட காதலி தங்கி இருக்கிற இடம். காதலி தங்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம டீமை போக சொல்லிட்டு இவங்க அப்பா தங்கி இருக்கிற இடத்துக்கு போறதா முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இது சரியா பண்ணல. அவனுக்கு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சீனியர் ஹீரோவை பார்த்து சொல்றான், எனக்கு என்னமோ தப்பிச்சு போனவன் அவங்க அப்பா தங்கி இருக்கிற இடத்துலதான் இருப்பான்னு உள்ளுக்குள்ள என்னமோ சொல்லுது. இந்த ரெண்டு பேரும் அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு தப்பிச்சு போனவனோட அப்பா தங்கி இருக்கிற இடத்தை பார்த்து போறான். கட் பண்ணி அந்த வீடு அந்த வீட்டோட பெல் அடிக்கிறாங்க. அந்த பையன் கதவை திறந்து பாக்குறான். இவங்க தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சதும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு பார்க்கறன்னு தெரியும் போல இருக்கு. அதங்க பில்டிங் எகிரிகூச்சி எல்லாம் ஓடுவாங்கல்ல, அது அவன் எகிரிகூச்சி ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை பில்டிங் மேல விரட்டுற வேலையை நம்ம சீனியர் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அவன் மேல வழி எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும், எப்படியும் கீழே வந்துதான் ஆகணும். அதனால கீழே ரோட்ல ஓடுற வேலையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். மேல ஓடிக்கிட்டு இருந்த நம்ம சீனியர் ஹீரோ அவன் எகிரிகூச்சி ஓடுற மாதிரியே ஒரு பில்டிங்ல இருந்து எகிரி குதிக்கிறாரு. அவரோட நல்ல நேரத்துக்கு அவருக்கு முதுகு பிடிச்சுக்குது. அந்த பில்டிங் மேலேயே அசைய முடியாம நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரத்திலேயே அவர் இவனை பார்த்து சொல்றாரு, நீ இங்க இருந்து தப்பிச்சு ஓடு, எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு கொஞ்சாவது மனசாட்சி இருக்குன்னா உன்னை ஆம்புலன்ஸுக்கு மட்டும் போன் பண்ணிட்டு போடா அப்படிங்கிறாரு. அவன் நீ இங்கே கடந்து சாவு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த பில்டிங்கோட கதவை தொடர்ந்து கீழே இறங்குறதுக்காக ட்ரை பண்றான். எங்க இருந்தோ வந்த நம்ம ஹீரோ மலமாடு மோதன மாதிரியே மோதி தள்ளுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கும் பாக்ஸிங் தெரியும், அவனுக்கும் பாக்ஸிங் தெரியும். ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா அடி விழுது. சண்டை போட்டு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து அங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையோட முடிவுல தப்பிச்சு போனவன் தான் ஜெயிக்கிறான். நம்ம ஹீரோவை குத்தி அங்கேயே படுக்க போட்டு அவன் மறுபடியும் தப்பிச்சு போறான். கட் பண்ணி கேப்டன் சீஃப் திட்டிக்கிட்டு இருக்கான், உன் டீமை சேர்ந்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் வேற ஒரு இடத்துல இருந்து வேலையை வாங்கி உங்களுக்கு கொடுத்தேன். அங்க நீங்க போய் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த டிபியை சேர்ந்தவங்க இந்த அப்பா இருக்கிற இடத்துல தான் அவன் இருக்கான்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அவங்க வேற பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. உன் பசங்க உள்ள புகுந்து அந்த பிளானை களைச்சு விட்டு அந்த பையில மறுபடியும் தப்பிக்க வச்சுட்டாங்க. உன் பசங்க பண்ண வரைக்குமே போதும், உன் பசங்க இனிமே அங்க இருக்க வேண்டாம், அவனுங்களாம் அந்த மிஷன் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம யூனிட்டுக்கு வந்து வேலையில சேர சொல்லு அப்படிங்கிறான். நம்ம சீஃபுக்கு வண்ட வண்டையா கேட்கணும்னு இருக்கு, ஏன்டா இதைத்தானடா நான் முதலே சொன்னேன் அவங்களாலாம் அனுப்ப வேண்டாம், அவங்க லீவை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும்னு, நீ தானே கேட்காம அங்க அவனுங்களை அனுப்பி வச்ச அப்படின்னு வண்ட வண்டையா கேட்கணும்னு தோணுது. ஆனா கேப்டன் ஆயிட்டானே, அதனால ஒண்ணுமே அதை பத்தி எதுவும் கேட்காம சரி சார் நான் என் பசங்களை திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வராரு. கட் பண்ணி மறுபடியும் நம்ம ரெண்டு பசங்க இப்ப இவங்க ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. அங்க இவங்களை பாக்குறதுக்காக இன்னொரு டிபி ஸ்கோல்ல இருக்கிற அவங்களும் வந்திருக்காங்க. அதுல நம்ம சீனியர் ஹீரோட்ட வந்து சாப்பாடு ஆட்டை போட்டு போனால அவன் இப்ப கொஞ்சம் சாப்பாடையும் கொடுத்துட்டு நான் உன்கிட்ட இருந்து அன்னைக்கு ஆட்டையை போட்டதுக்கு இது சரியா போச்சு, நீ எல்லாம் இதுக்கு தான் லாக்கி, நாங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா அந்த பிளானை கெடுத்து விட்டுட்டு போயிட்டீங்க, இந்த சாப்பாடையும் தின்னுட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருங்க, எங்க யூனிட்ல இருந்து தப்பிச்சு போனவனை எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் சேவை எங்களுக்கு போதுமானதாகவே இருக்கிறது, தயவு செய்து கிளம்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டீமை அவமானப்படுத்திட்டு போறாங்க. நம்ம டீமை சேர்ந்தவங்களுக்கு இதை கேட்டதும் கோவம் தலைக்கேறது. அந்த நேரத்துல தான் மறுபடியும் நாய் குலைக்குது. அந்த பக்கத்துல இருந்த சீஃப், ஏ தம்பிகளா அவனு எல்லாருமா சேர்ந்து நம்ம டீம் ஒரு வீக்கான டீம், நம்ம டீம்னால எதுவும் முடியாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண பாத்துட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நம்ம டீம் எங்கேயும் தோக்க கூடாது, தயவு செஞ்சு நீங்க போன வேலையை முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வாங்கடா அப்படிங்கிறாரு. இது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தப்பிச்சு போன அந்த பயல தேர்றதுக்கு இவங்க மறுபடியும் தயாராகிறாங்க. அதன்படி இவங்க முதல்ல போறது அந்த பயலோட காதலி இருக்கான்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணை காணும். அதுக்கு பதில அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணு எங்கெல்லாம் போகும், இந்த பையன் எங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அந்த பயல தேடி பார் பாரா சுத்துறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் இவனோட காதலி பாருக்கு தான் போவா, அப்ப அந்த காதலி போற இடத்துக்கு தான் இவனும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். அதனாலதான் இப்ப பார் பாரா தேடி சுத்திட்டு இருக்காங்க. இவங்க தேடி போனது வீணால ஒரு பார்ல வச்சு அந்த பொண்ணையும் அவளோட சில ஃப்ரெண்ட்ஸையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்கிறாருல, அதனால அந்த பொண்ணை மடக்கிறதுக்கு அவட்ட டைரக்டா போய் உன் காதலனை கைது பண்ண வந்திருக்கோம்னு சொன்னா உண்மையிலாம் சொல்ல மாட்டாள்ல, அதனால அவட்ட போட்டு வாங்குறதுக்காக நம்ம ஹீரோவை நம்ம சீனியர் ஹீரோ தயார் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட
அனுப்பி வைக்கிறாரு. இங்க இருந்த ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அவட்ட இருந்து தகவல்கள் எல்லாத்தையுமே போட்டு வாங்குற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் போரிங்கா இருக்கும், அதனால மொத்தமா என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த பொண்ணு ஹீரோ தன்னை லவ் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு ஒரு லவ்வர் இருக்கிறான் அப்படின்னும், அந்த லவர் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோட சொல்லுது. அதாவது அந்த லவருங்கிற இந்த தப்பிச்சு போன பையன் ஊரை சுத்தி நல்லா கடை வாங்கி வச்சிருக்கான். அந்த கடத்தையெல்லாம் இந்த பொண்ணு தான் அடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அதுக்கான வருமானமும் கிடையாது. இந்த பொண்ணு ஒரு பார்ல தான் வேலை பார்க்கு. இந்த பொண்ணும் அங்கிட்டு இங்கிட்டுமா கடன் வாங்கிதான் அந்த பையன் வாங்கி வச்சிருக்கிற கடனை அடைச்சுக்கிட்டு இருக்கு. மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு செலவுக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்கு. சரி, அந்த காசை தான் வாங்குறான் இந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நிம்மதியா சந்தோஷமா பாத்துக்கிறானா? அதுவும் கிடையாது. காசையெல்லாம் வாங்கிக்கிட்டும் இந்த பொண்ணு அவன் கேட்ட நேரத்துக்கு காசு கொண்டு வந்து கொடுக்கலன்னா அந்த பொண்ணை அடிச்சு உதச்சு சித்திரவதெல்லாம் பண்ணுவான். அப்படி இருந்தும் இந்த பொண்ணு அவன் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப கூட இவன் இந்த பொண்ணு கிட்ட 3 மில்லியன் ஓன், அதாவது இந்திய ரூபாயில பாக்க போனா 182,000 ரூபாய் அந்த பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பணத்துக்காகவும் அந்த பொண்ணு அவ வேலை பாக்குற பார்ல எல்லாம் போய் கொஞ்சம் அட்வான்ஸா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த பார்ல இருக்கிறவங்க, உனக்கு பணம் நிறைய வேணும்னா நீ பார்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கிற வேலையை தவிர வேற வேலைகளும் பார்க்க வேண்டியிருக்கும், அதாவது இந்த பொண்ணை தப்பான வேலை பார்த்தாலும் உனக்கு அதிகமா பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தொழிலுக்கு கூட்டு வர பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு கூட தான் இருக்கான், எனக்கு ஹெல்ப் பண்ணி என் கூடவான்னு சொல்லி அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை கூட்டு போயிருக்கும். ஹீரோ இதை பார்த்த உடனே அதுக்கு வேற யாராவது பாருங்க இவங்க அந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கூட்டு போறான். கட் பண்ணி நம்ம சீனியர் ஹீரோ அந்த 2 DP-க்கும் வேற யூனிட்ல இருக்கிற அந்த டிபிங்களை கூப்பிட்டுட்டு அந்த பையன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், அந்த பையனை உன்ட்ட கொடுக்கணும்னா நீ எங்களுக்கு 3 மில்லியன் ஓன் தரணும், அதாவது 182,000 ரூபாய் கூடு, நாங்க அவனை உன்ட்ட ஒப்படைக்கிறோம். இந்த பயலுக ரொம்ப நாள வெளியே சுத்திட்டு இருக்கானுவே அந்த தப்பிச்சு போனவனை கண்டுபிடிக்கிறதுக்காக, இதுவரைக்கும் அவனால கண்டுபிடிக்க முடியல. சோ குத்து மதிப்பு அந்த 2 லட்சம் ரூபாய் தானே, இதை கொடுத்தாவது அந்த பயல மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் ஹீரோ கேட்ட அந்த பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த பணம் வந்துச்சு. ஹீரோ அந்த பணத்தை எடுத்து இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த பணத்தை வாங்கிக்கிட்ட இந்த பொண்ணு, உனக்கு இதுக்கு நான் எப்படிதான் நன்றி கடன்லாம் செய்வேனோ அப்படின்லாம் சொல்லி பேசினதுக்கப்புறமா இவளோட லவ்வரை பாக்குறதுக்காக போகுது. கட் பண்ணி இந்த பொண்ணு இந்த தப்பிச்சு போன பயலும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எப்படி இருக்கு, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு அக்கறையா விசாரிக்கிறத விட்டுட்டு, நீ பணம் கொண்டு வந்தியா, என்னால இங்க இருந்து உடனே தப்பிச்சு போகணும், ரொம்ப நாள்லாம் என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி அந்த பணத்தை அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்குறதுலயே கூறியா இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது, சரி நீ எப்படியும் இங்க இருந்து போகத்தான் போற, இனிமே உன்னை பார்க்கவே முடியாது, கடைசியா என் கூட உட்காந்து சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டு முடிச்சதை நீ கிளம்பு, உன் பணத்தை நான் உன்ட்டே தந்துருதேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்காம இவனை சாப்பிட கூப்பிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் இவனோட யூனிட்ட சேர்ந்த அந்த 2 DP-க்களும் இங்க வந்துட்டாங்க. இவனுக்குதான் பாக்ஸிங் தெரியுமே, அவனுக்கு ரெண்டு பேரும் சப்ப பசங்க போல் இருக்கு, இவன்கிட்ட நல்லா அடி வாங்கி கட்டிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த பையன் இந்த பொண்ணு பக்கமா திரும்பி பணத்தை கொண்டு வர மாதிரியே கொண்டு வந்து டிபி சேர்ந்தவங்களை கொண்டு வந்துட்ட, என்ன போட்டு கொடுக்க பாக்குறியா, எனக்கு துரோகம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட முகத்திலேயே குத்துறதுக்காக ட்ரை பண்றான் ஹீரோவோட மாஸ் என்ட்ரி. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம ஹீரோ தோத்து போற மாதிரியே இருக்கு. அந்த நேரத்துல மறுபடியும் சீனியர் ஹீரோவோட மாஸ் என்ட்ரி, பையனை கைது பண்ணிட்டாங்க. சுத்தி முத்தியும் பார்க்கும்போது இவனுக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வந்திருந்த அந்த பொண்ணு அங்க காணும், அவ கொண்டு வந்திருந்த பேக் மட்டும்தான் இருக்கு. இது என்னோட பணம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்குள்ள இருக்கிற பணத்தை அந்த டிபி யூனிட்ல இருக்கிற அந்த பையன் எடுத்து பாக்கிறான். பார்த்தா அது பணமே கிடையாது, ஃபுல்லா கள நோட்டு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு போன் பண்ணுது, எல்லார் மேலையும் இறக்கப்படாத, அது வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது, இந்த உலகத்துல நல்லவங்களே கிடையாது, கெட்டவங்க மட்டும்தான் இருக்காங்க, நீ எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பதிலா அவனை எடுத்துக்கோ, இந்த காசை வச்சு இனி இருக்கிற என் வாழ்க்கையாவது நான் சந்தோஷமா வாழ பாக்குறேன் அப்படிங்குது. அப்படியே கட் பண்ணி அந்த பணம் எங்க போயிருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு இங்க இவனை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி டாய்லெட் போயிருக்கும், அந்த டாய்லெட்டுக்குள்ள இந்த பணத்தை எடுத்து ஒளிய வச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இவன் ஒரேடியா நம்மளை விட்டுட்டு போறானா இல்ல இனியும் நம்ம கூட தான் இருப்பானான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நம்ம கூட இருப்பான் அப்படின்னா அவனை சாப்பிட கூப்பிட்டு இதே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து, இப்ப இந்த டாய்லெட் இருக்கல இந்த ஹோட்டலுக்கே கூப்பிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா ஒரிஜினல் பணத்தை அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பொண்ணோட பிளானா இருந்துச்சு. ஆனா அந்த பையன் சாப்பிட வரவே மாட்டேன்ட்டானே, அப்போ இனி அவன் நம்ம கூட இருக்க மாட்டான், அவனுக்கு இந்த பணமும் வேண்டாம், இந்த பணம் இனிமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிதான் இவங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துட்டு போகுது. கட் பண்ணி நம்ம பசங்க ரெண்டு பேரும் அந்த கேப்டன் முன்னாடி நிக்கிறாங்க. அந்த கேப்டன் இவங்க கிட்ட, உங்க சீஃப் கிட்ட சொல்லி உங்களை திருப்பி கூப்பிடுறதுக்கு எப்பவோ சொல்லிட்டேன், இருந்தும் நீங்க அதையெல்லாம் கேட்காம மறுபடியும் அவனை கண்டுபிடிக்க போய் அவனை கண்டுபிடிச்சுதான் வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்திருக்கீங்க. உங்களோட சீனியர் ஆபீசர் எதுவும் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் உங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் கிடைச்சிருக்கும்? உங்களோட லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க இந்த நேரத்துல இருந்தே டியூட்டிக்கு ஜாயின் ஆகுங்க, இதுதான் உங்களுக்கான தண்டனை அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போதான் நம்ம சீஃப் அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாரு, டேய் உங்க வீட்டுல இருந்து போன் பண்ணிருந்தாங்கடா, உங்க அப்பா தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரா அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வணக்க நண்பர்களே, எபிசோட் நம்பர் 4 கட் பண்ணி ஓபன் பண்ண ஒரு வாய்ஸ் ஓவரோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீனியர் நம்ம அப்பாவி சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், டேய் நம்ம இப்ப இருக்கிறது ஒரு சுரங்கத்துக்கு மேல, இந்த சுரங்கத்தை தோண்டதே நார்த் கொரியா காரங்க தான், நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டை கைப்பற்றுறதுக்காகத்தான் அவனு இந்த சுரங்கத்தையே தோண்டி இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்த நாட்டுல ஒரு போர் திடீர்னு வந்துச்சுன்னா நம்மள இந்த சுரங்கத்துக்கு உள்ளதான் போய் ஒளிஞ்சு கிட சொல்றாங்க, அதாவது நம்ம எதிரி நாட்டை சேர்ந்தவன் தோண்டின சுரங்கத்துக்குள்ள நம்ம ஒளிஞ்சுக்கணுமா? கேட்கறதுக்கே காமெடியா இல்ல? சரி சரி, பொது அறிவு எல்லாம் போதும், நீ உன் வேலையை காட்டு அப்படின்னு சொல்லி
நம்ம அப்பாவி சீனியரை இவன் முன்னாடி பப்ளிக்கா மாஸ்டர்பேட் பண்ண சொல்றான். நம்ம அப்பாவி சீனியரும் வேற வழி இல்லாம அதுக்கு தயாராகிறான். அப்படியே கட் பண்ணிட்டு அவன் அப்பாவை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோட அப்பா என்னன்னா கொஞ்சம் நிறையவே திமிரு பிடிச்சவர் போல் இருக்கு. ஆஸ்பத்திரி வார்டுக்குள்ள இவரை மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதையெல்லாம் இவர் கண்டுக்காம டிவியை சத்தமா வச்சு குத்து ஜெண்டல் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தம்பி உங்க அப்பாவை கொஞ்சம் சத்தம் குறைச்சு வச்சு பார்க்க சொல்லுப்பா, எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க தூங்கணும் அப்படின்லாம் சொல்லும் போதுதான் இந்த அப்பா சொல்றாரு, அடிங் அடிச்சு வாயகையை உடச்சிருவேன், அவன் என் மகனே கிடையாது, டேய் அப்பாவை பார்க்க வந்திருக்கியே, பணம் கொண்டு வந்திருக்கியா, பணம் கொண்டு வந்திருக்கேன்னா இங்க நில்லு, இல்லன்னா இப்பவே கிளம்பு, எனக்கு எல்லாம் உன பாக்கதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான், நைனா என்னைக்கு இந்த மாதிரியே இருக்காது, என்னைக்காவது நீ சாவ, மத்தவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா நான் உன் பணத்து முன்னாடி வந்து நின்று விழுந்து உருண்டு பிறண்டு எல்லாம் சிரிப்பேன், அன்னைக்குதான் எனக்கு உண்மையான சந்தோஷ நாள் தீபாவளி அப்படிங்கிறான். அதை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, சாவும் போதுதானே அப்ப பாத்துக்குவோம், இப்ப நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அங்கிருந்து வெளியே வர்றான். அவனுக்கு ஒரு போன் வருது, அடிச்சு பிடிச்சி வீட்டை பார்த்து ஓடுறான். அங்க போய் பார்த்தா சீனியர் ஹீரோ ஹீரோவோட அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ, யோ மிலிட்ரி நீ என்னையா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த சீனியர் ஹீரோ சொல்றான், ஏண்டா வீடு தேடி வந்த ஒருத்தனை டிராவல்லாம் நல்லா இருந்துச்சியா, எதுவும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றதுக்கெல்லாம் தந்தாங்களா அப்படின்னு கேட்கறத விட்டு என்னையா இந்த பக்கம்னு கேட்கற, அதெல்லாம் நான் உன்ட்ட அப்புறம் சொல்றேன், உங்க அம்மா நிறைய சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காங்க, முதல்ல நான் அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற வேலையில மும்முரமா இருக்கிறாரு. கொஞ்சம் கழிஞ்சதுக்கு அப்புறமா அவர் இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்றாரு, நான் இதுக்கூட தேவையில்லாம யூனிட்ல இருந்து வெளியே வர போறேன், என்னை அவங்க அனுப்பி வைப்பாங்களா, ஒருத்தன் ஓடி போயிட்டான்டா அவனை கண்டுபிடிக்க போகணும், நீயும் கூடவா அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அப்ப வாங்க இப்பவே போலாம் அப்படிங்கிறான். அதுக்கு இந்த சீனியர் ஹீரோ சொல்றாரு, நானும் உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் என்னதான்டா பிரச்சனை, அட்லீஸ்ட் உங்க அம்மாட்ட நான் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாவது வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போறாரு. அந்த அம்மா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறாங்க, என்னப்ப தம்பி வேலை வந்துருச்சா, வேலை போக போறியா, நீ வந்து சாப்பிடவே இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிய பல வருஷம் ஆச்சு போல் இருக்கு, இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேசுறான்னு நினைக்கிறேன், அம்மா லீவு கிடைக்கும் போது நீ ஏன்டா வீட்டுக்கு வரல, நான் உனக்கு அனுப்புன லெட்டரை எல்லாம் நீ ஓபன் பண்ணி வாசிச்சியா, வாசிச்சேன்னா ஏன்டா அதுக்கு நீ ரிப்ளை பண்ணல, நீ ஒழுங்கா சாப்பிடுறியா, நல்லபடியா இருக்கியா, உன் லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க இது வரைக்கும் என் முகத்தை பார்த்து கேட்டதே இல்ல, ஏமா அப்படி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு அந்த அம்மா நீ பிஸியா இருப்பேன்னு நினைச்சப்பா, அதனாலதான் இந்த மாதிரி எதுவும் கேட்கல அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போறான். கட் பண்ணி மிலிட்டரி யூனிட் ரெண்டாவது எபிசோட்ல தூக்கத்துக்காக ஒருத்தங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான்ல, அவனை பாக்குறதுக்காக அவனோட அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா அவனை பார்த்து, தம்பி இனியும் இப்படி எல்லாம் பண்ணாத, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத, உனக்கு எதுவும் பிரச்சனைனா உன்னோட சீனியர் ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணு, உனக்கு பிரச்சனை கொடுக்கறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு, எதையுமே போராடிதான் பாக்கணும், ஓடி போகலாம் கூடாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பயிருக்கு கோவம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மா மத்தவங்க எதுவும் பிரச்சனை பண்ணா சீனியர் ஆபீசர்ட்டா சொல்லலாம், இங்க பிரச்சனை பண்றதே சீனியர் ஆபீசர் தானே, உனக்கு இந்த நாட்டை பத்தி தெரியாதுமா, நம்ம எவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி என்னதான் பண்ணாலும் சரி நமக்கு நியாயம் கிடைக்க போறது இல்ல, இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடந்து ஆகும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அம்மா நம்ம கேப்டனையும் சீஃபையும் பார்த்து கேக்குறாங்க, இந்த நாட்டுல இருக்கிற பசங்கள்லாம் மிலிட்டரிக்கு சேவை பண்றதுக்காக தான் வர்றாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா இந்த நாடுதான் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அதை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துலதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க, இந்த பிரச்சனைக்கு என்னோட மகனோட பிரச்சனைக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லும் நம்ம சீஃப் சொல்றாரு, விசாரணை போய்கிட்டு இருக்குமா, விசாரணையில உங்க மகனை கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் மறுபடியும் நம்ம பையன் சொல்றான், இவங்க வேற ஒன்னும் பண்ண மாட்டாங்க, காதும் காதும் வச்ச மாதிரியே இந்த இடத்துல பிரச்சனை பண்ணவங்கள வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, அதுல வேற ஒரு யூனிட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, அதை தவிர இவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் அந்த நேரத்துல தான் அந்த கேப்டன் சொல்றான், அம்மா இந்த விசாரணையை நாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போவோம், மிலிட்டரி ஜட்ஜு தான் விசாரிப்பாரு, அவர் மிலிட்டரி ஜட்ஜாவே இருந்தாலும் ஒரு யூனிட்டுக்காக இல்லன்னா தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியாது, அப்படி பண்ணவும் முடியாது, ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க மகனோட கேஸ் கோர்ட்டுக்கு போவோம், அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு இந்த பிரச்சனை இப்போதைக்கு சுமூகமா முடிக்கிற வழியை பாத்துட்டு இருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. கட் பண்ணி கேப்டன் ஜீஃபும் இவங்களுக்கு பெரிய அஃபீசர் ஒருத்தர் இருப்பார்ல அவரு கூட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளு சொல்றாரு, இப்போதைய காலகட்டம் மாறிடுச்சு, மிலிட்டரி போலீஸ் மனித உரிமைகள் மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவனு மிலிட்டரி ஆளுகளை தொந்தரவு பண்ணாம இருக்க நம்ம கவனமா இருக்கணும், இவனு இப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ராணுவத்துக்கு திறமையானவங்க கிடைக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு போர் வந்துச்சுன்னா அந்த போர்ல போராடுறதுக்கு நம்ம கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை இப்படிலாம் தானே கொடுமைப்படுத்தினாங்க, இந்த நாட்டுக்காக நம்ம எதுக்காக சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க, இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல யூனிட் நம்ம யூனிட் தான், நீங்க எல்லாம் நல்லா வேலை பாக்குறதுனாலதான் அந்த யூனிட் அப்படி இருக்கு, அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், இன்னும் இதை நல்லா கொண்டு போக நீங்க கவனமா இருங்க, அப்புறமா அந்த குரட்ட வேண்டாம்ல அவனோட கேஸை நம்ம ரகசியமா வைக்கிறதா தான் முடிவு பண்ணிருக்கோம், அதனால அதை பத்தி வெளியே யார்ட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம சீஃப் சொல்றாரு, சார் அதை எப்படி சார் சொல்லாம இருக்க முடியும், அந்த பையனுக்கு நீதி வேண்டாமா, நீங்க தானே இப்ப சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கணும்னா அவங்களுக்கு எல்லாம் நீதி வாங்கி கொடுத்தாதானே நடக்கும், இதை எப்படி சார் வெளியே சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ஆளுக்கு கோபம் வருது, நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும், நீ எனக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்க, நான் உனக்கு கீழே வேலை பார்க்கல, நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு இந்த நியூஸ் வெளியே போயிருச்சுன்னா நம்ம யூனிட்டுக்கு கேவலம், அதனாலதான் இதை ரகசியமா வைக்க சொல்றேன், நான் சொல்றது எதுவோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்கிறார்.
வர்றாரு. அந்த கேப்டனா இருக்கிறவன் நம்ம இந்த பெரிய ஆபீசருக்கு ஒத்து ஊதி நல்ல பேர் வாங்கிடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம பசங்க கடைசியா ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கான். அவனை பத்தின டீடைல்ஸ் தேர்றதுக்காக அந்த யூனிட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனவங்க எல்லாருமே ஜூனியர்ஸ். இந்த கொடுமை எல்லாம் தாங்காம தான் தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா இப்ப தப்பிச்சு போயிருக்கிறவன் ஒரு சீனியர். அவனுக்கு இந்த கொடுமை எல்லாம் கிடையாது. சொல்ல போனா அவன் வேணா மத்தவங்களை கொடுமைப்படுத்தலாம். அப்படி இருந்தும் அவன் ஏன் தப்பிச்சு போயிருக்கான் அதுதான் இவங்களுக்கு புரியல. இவங்க அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரா பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. தப்பிச்சு போனவனுக்கு பணம் சம்பாதிக்கல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா. இவங்க ராப்பல் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு கட்டி கீழே இறங்குவாங்கல்ல அந்த ட்ரைனிங், ஹெலிகாப்டர்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக அவ்வளவு உயரத்துல ஒரு தூணை எல்லாம் நிப்பாட்டி அந்த தூண்ல இருந்து கயிறு கட்டி இறங்குவாங்க. அந்த ட்ரைனிங் ஒரு மிலிட்டரி ஆபீசர் எடுத்துக்கிட்டா அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு இந்திய மதிப்பில் குத்து மதிப்பை ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை ரொம்ப எடுத்துக்க முடியாது, ஏன்னா கயிறு கட்டி எல்லாம் கீழே இறங்கும் போது ஷோல்டர் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த தப்பிச்சு போனாலே அந்த 10,000 ரூபாய்க்காக டெய்லி 2 வாட்டிலாம் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கு வரான். டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணிருக்காங்க, உன் தோல் எல்லாம் போயிருச்சு, இனிமே நீ அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அது எதையுமே கேட்காம மறுபடி இந்த ட்ரைனிங்கே எடுத்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜூனியர் கூட எல்லாம் உட்காந்து இவர் சீட்டு விளையாடுவாராம். இவர் சீட்டு விளையாடுறதுக்குன்னே உட்காந்துட்டா இவர் மட்டும்தான் ஜெயிப்பாராம். சூதாட்டத்துல எதுவும் தப்பு பண்ணி தான் ஜெயிக்கிறாரான்னு இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அப்படி அந்த மிலிட்டரி யூனிட்ல தேவையானதெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பிச்சு போனவனோட வீட்டுக்கு வர்றாங்க. அது ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அந்த குடிசைக்குள்ள ஒரு பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க. அந்த பாட்டிமாக்கு மறதி நோய் இருக்கு. அந்த பாட்டிமா வீட்டுக்கு வந்த இவங்கல அந்த சீனியர் ஹீரோவை பார்த்து அதுதான் அவங்க பேரன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு, ஐயோ என் குழந்தை மிலிட்டரிக்கு எல்லாம் போயிட்டு வந்துருச்சு, ஏன்பா வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சு, பாட்டிமா உனக்காக எவ்வளவுலாம் காத்திருந்தேன், இனிமே பாட்டிமாவெல்லாம் விட்டுட்டு போவாதா அப்படின்னு பாசமா கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. இங்க விசாரிச்சா எதுவும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்ப போறாங்க. அந்த நேரத்துலதான் அங்க ஒரு சிலர் வராங்க. இந்த ஏரியா ஒரு குடிசை ஏரியா. இந்த ஏரியால இருக்கிற அத்தனை வீடுகளையும் இடிச்சு தள்ளிட்டு புதுசா டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. ஒரு சிலர் அந்த ஏரியால இருந்து காலி பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் இன்னும் காலி பண்ணாம இருக்காங்க. அப்படி காலி பண்ணாம இருக்கிறவங்களை இந்த இடத்துல இருந்து கட்டாயப்படுத்தி துரத்துறதுக்காகத்தான் இந்த கும்பலை ஏவி விட்டுருக்காங்க. அந்த கும்பலை அங்க வந்து ஒவ்வொரு வீட்டிலேயே இருக்கிறவங்களையே விரட்டி விட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பாட்டிமாவோட வீட்டு பக்கமா வராங்க. பாட்டிமாவோட வீட்டு பக்கத்துல நம்ம ஹீரோஸ் இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ அவனுகிட்ட சண்டைக்கு போறதுக்காக ட்ரை பண்ற. அந்த நேரத்துல தான் நம்ம சீனியர் ஹீரோ, டே நம்ம பார்க்க வந்த வேலை இது கிடையாது, நம்ம பார்க்க வந்த வேலை வேற, அதனால இங்க நிக்க வேண்டாம், வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து வந்தவங்க நேரம் தப்பிச்சு போனவன் படிச்சிருந்த காலேஜுக்கு வந்து அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் தெரியுது காலேஜ்லயே இவன் தான் பெரிய புதிசாலி. காலேஜ் படிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல நிறைய பார்ட் டைம் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இவன் இப்ப ஆர்மியில சம்பாதிக்கிறத விட பல மடங்கு பணத்தை அவன் வெளியே, அதாவது காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற நேரம் பார்ட் டைம் வேலை போவான்ல அந்த நேரத்துல சம்பாதிச்சுட்டு இருந்தா அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க அப்படி அங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனோட போனுக்கு கால் வருது. அந்த காலை எடுத்ததுக்கு அப்புறமா அவன் நேரம் இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். அந்த கால அந்த பக்கமா பேசுறது தப்பிச்சு போற பையதான், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சதும் நானாவே வந்து மறுபடியும் அந்த யூனிட்ல ஜாயின் ஆகிக்கிறேன், என்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் என்னதான் ஆனாலும் நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படிங்கிறான். இப்படி அவங்ககிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம சீனியர் ஹீரோ யோசிக்கிறாரு, நம்ம இந்த மாதிரி இந்த டைம்ல காலேஜுக்கு வந்திருக்கோம்னு அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு நம்ம காலேஜ்ல இருக்கோம்னு தெரிஞ்சிருக்குன்னா அவன் இந்த பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கான் அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது அந்த தப்பிச்சு போனவனும் அங்க இருக்கான். அப்புறம் என்ன, அவன் ஓட இவங்க வரட்டதான். ஆனா அந்த பையன் நேக்கா நம்ம பசங்களை ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல மாட்டி விட்டுறான். லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்ந்தவங்க நம்ம பசங்களை நேரம் கொண்டு வந்து மிலிட்டரி யூனிட்லயே விட்டுட்டு போறாங்க. நம்ம சீஃப் போய் ஏன்டா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை வருத்தெடுக்கவும் செய்யறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட யூனிட்ல பார்த்து தூங்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் குடும்பக்கார சீனியர் எங்கேயோ போறான். அவன் போறதுக்கு முன்னாடி இந்த அப்பாவி சீனியர்னு ஒருத்தனை சொல்லுவான்ல, அவரை பார்த்து கண்ணை காட்டிட்டு போறான். அவன் அங்கிட்டு போனதுமே இந்த அப்பாவி சீனியர் இவருக்கு அப்புறமா கொஞ்சம் புது பசங்கள்லாம் ஜூனியரா வந்திருக்காங்க. அதுல ஒரு 2-3 பேரை எழுப்பி ஒருத்தன் கண்ணத்திலேயே சப்பு சப்புன்னு அறிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையுமே இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான். அவன் அப்படி கண்ணை காட்டிட்டு போனதும் இவர் இப்படி ஜூனியர் பசங்களையும் கூட்டு போறாரு. எதுக்காக அப்படின்னா, சீனியரா இருக்கிற நாங்க உங்களை குடும்பப்படுத்தணும், இது இப்ப உங்களோட டைம், உங்களுக்கும் ஜூனியரா நிறைய பசங்க வந்துட்டாங்க, நீங்க இப்ப அவங்கள குடும்பப்படுத்தணும் அப்படிங்கறதான் அவன் கண் சாடையில காட்டிட்டு போயிருப்பான். இந்த அப்பாவி சீனியருக்குள்ளயும் அவ்வளவு வலி இருக்கு, நம்ம இவ்வளவு கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சிருக்கோமே அப்படிங்கிற அவ்வளவு வலி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வேற இப்படி நீங்க குடும்பப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால இவரும் அவருக்கு ஜூனியரா இருக்கிற பசங்களை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவரை குடும்பப்படுத்தினது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் குடும்பப்படுத்த சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த மனசு வரல, ஏன்னா அவர் ஹீரோவாச்சே. அவர் அந்த பசங்களை பார்த்து இன்னைக்கு இது போதும், நீங்க உங்க யூனிட்டுக்கு போங்க அப்படின்னு. இதை பார்த்து இந்த அப்பாவி சீனியர் கேட்கிறாரு, எதுக்காடா இப்படி பண்ண, அவங்களை இன்னும் கொஞ்ச நேரம் குடும்பப்படுத்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், இதெல்லாம் தப்பு சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவுமே இவர் சொல்றாரு, நீ டிபி ஸ்கோல்ல சேர்ந்துட்ட, நீ அதிக நாள் உள்ள இல்ல, அதிக நாள் நீ வெளியே தான் இருந்திருக்க, அதனால உள்ள என்னென்ன அக்கிரமம் எல்லாம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது, நான் இங்க நிறைய அனுபவிச்சிருக்கேன், எனக்கு அது பழி வாங்க வேண்டாமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் அந்த குடும்பக்கார சீனியரும் அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு மேல சீனியரா இருக்கிறவன் ஒருத்தன் சொன்னா நீ அதை கேட்கத்தான் செய்யணும், அதுக்கு பதில வேற எதையுமே பண்ணக்கூடாது, நீ எதுக்காக அவங்களை அனுப்பி வச்ச, சீனியரை பார்த்தா உனக்கு பயம் கிடையாதா, எங்க என்ன அடி பார்ப்போம் அப்படிங்கிற. ஆனா ஹீரோ அடிக்காம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல அங்க ஒரு ஜூனியர் பையன் இருக்கான், அந்த பையனை போட்டு இந்த குடும்பக்கார சீனியர் குத்துறான், நீ என்ன அடிக்கிற வரைக்கும் நான் அந்த பையனை குத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும்
மறுபடியும் மறுபடியும் நம்ம ஹீரோவை அவனை அடிக்க வைக்கிறதுக்காக தூண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் நம்ம ஆளு எங்க இருந்தோ வந்து, நீ சீனியர் சொன்ன எதுவுமே கேட்க மாட்டியா, உனக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்னொரு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போறாரு. அந்த ரூமுக்குள்ள வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரியே அடிச்சு பாவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிக்கிற மாதிரி பாவலா காட்டி இந்த சத்தத்தை எல்லாம் வெளியே இருக்கிறவங்க நம்பி அங்கிருந்து களைஞ்சு போறாங்க. கட் பண்ணி இவங்க இப்ப வெளியே இருந்து உள்ள வந்து 14 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இப்ப இந்த தப்பிச்சு போனவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி. அதனால மறுபடியும் வெளியே போறதுக்காக அனுமதி கேட்டு நம்ம சீஃப் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவருக்கு இப்போதைக்கு இவங்களை விட்ட வேற வழி இல்ல, அதனால நம்ம பசங்களை வெளியே அனுப்பி வைக்கிறாரு. இவங்க நேரா தப்பிச்சு போனவன் இருக்கிற இடத்துக்கு தான் வர்றாங்க. இந்த சீரீஸ்ல ஒரு தியரிய சொல்றாங்க, அது என்ன இளவு தியரின்னு நானும் எத்தனையோ வாட்டி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தியரியை வச்சுதான் ஹீரோ இங்க இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அந்த தியரி எனக்கு முழுசா புரியலனாலும் எனக்கு புரிஞ்சதை மட்டும் சொல்றேன். இந்த தப்பிச்சு போன பையன் 28 வயசுக்குள்ள மிலிட்டரிக்கு போய் சேர்ந்தா போதும். இருந்துமே காலேஜ் படிச்சு காலேஜ் படிக்கிற டைம்லயே நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிற நேரமா பார்த்து இவன் மிலிட்டரியில போய் சேர்ந்தான். காரணம் என்னன்னா அவனோட பாட்டிக்கு மறதி நோய் வந்துருச்சு. மறதி நோய் வந்த பாட்டிக்கு பக்கத்திலேயே நம்ம இருக்க வேண்டாம், அப்படி இருந்தோம் கோவத்துல பாட்டி எதுவும் பண்ணிருவோம் அப்படின்னு பயந்துகிட்டு தான் இவன் அப்பவே வந்து மிலிட்டரியில ஜாயின் ஆயிருக்கான். அப்புறம் எதுக்காக மிலிட்டரியில இருந்து தப்பிச்சு போனானா, இப்ப இந்த மாதிரி இந்த இடத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இவனுக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம உள்ளேயே இருந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம பாட்டியை காப்பாற்ற முடியாது. பாட்டியை காப்பாத்துறதுக்காக தான் இவன் மிலிட்டரிக்குள்ளேயே வந்தான். மிலிட்டரிக்கு உள்ளேயே இருந்துகிட்டு இருந்தானா இப்ப பாட்டியை காப்பாற்ற முடியாது. பாட்டி கிட்ட இருந்து ஓடி வந்துட்டதுனால பாட்டி கிட்டையும் போக முடியாது. சோ இப்ப இவன் எங்க இருக்கான் அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் ரவுடி கும்பல் இருந்தாங்கல்ல அந்த இடத்தை எல்லாம் காலி பண்றதுக்காக, அந்த ரவுடி கும்பல் கூட தான் இவன் சுத்திட்டு இருக்கான். இவனோட ஐடியா எப்படின்னா, அந்த ரவுடி கும்பல் கூட இருந்து அந்த ஏரியாவில இருக்கிற எல்லா வீட்டையும் காலி பண்ணதுக்கு அப்புறமா பாட்டி இருக்கிற வீட்டை கடைசியா காலி பண்ண வைக்கணும். அதுக்கு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணணும், இவங்களை சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக தான் இவங்க கூடயே சுத்திட்டு இருக்கான். மட்டும் இல்லாம இவனுக்கு இங்க இருந்தும் கொஞ்சம் காசு, இந்த வீட்டை காலி பண்ண வைக்கிற நேரத்துல இவனுக்கு இங்க இருந்தும் காசு கிடைக்கும். அந்த காசு மிலிட்டரியில சம்பாதிச்ச காசு, அதுக்கு முன்னாடி வேலை பார்த்து சம்பாதிச்ச காசு அப்படிங்கிற எல்லா காசையும் சேர்த்து பாட்டியமா சேஃபா இருக்கிற மாதிரியான வேற ஒரு இடத்தையும் இவனுக்கு பாக்கணும். சிம்பிளா சொல்ல போனா இதுதான் கதை. இதுக்கு ஒரு தியரி சொன்னாங்க, மறுபடியும் சொல்றேன் எனக்கு அது சுத்தமா புரியல. சோ நம்ம பசங்க தான் இப்ப இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களே, இவன் இருக்கிற இடத்துக்கே வந்து இவனை கைது பண்றாங்க. இவன் உங்க கூட நான் அந்த யூனிட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கடைசி எங்க பாட்டிமாவை பாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். இவங்களும் கூட்டு போய் பாட்டிமாவை காட்டி கொடுக்குறாங்க. ஆனா பாட்டிமாக்கு தான் மறுதி நோய் இருக்குல்ல, அவங்க பேரான ஞாபகம் இருக்கு, ஆனா பேரனோட முகத்த ஞாபகம் இல்ல. அவங்க இதுக்கு முந்தின சீன்ல கூட நம்ம சீனியர் ஹீரோவை தான் பேரனா நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் சீனியர் ஹீரோவை தான் பேரனா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட தான் போய் சாப்பிட்டியாப்பா வச்சியாப்பா நல்லா இருக்கியா அப்படின்லாம் சொல்லி பாசமா பேசுறாங்க. கட் பண்ணி இவங்க மூணு பேருமே இப்ப ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. அந்த இடத்துல வச்சுதான் சீனியர் ஹீரோ இந்த பேல பார்த்து சொல்றாங்க, நீ ஏதோ ஒரு தியரி எல்லாம் சொன்ன, அந்த தியரி எனக்கும் புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீ உன் பாட்டிமா மேல உயிரையே வச்சிருக்க. பாட்டிமாவை எங்கேயாவது சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீ மறுபடியும் யூனிட்டுக்கு வந்துருவியாடா, எங்க பேரை களங்கப்படுத்திட மாட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இவனோட கை விலங்கு அவுத்து இவங்களே இவனை தப்பிக்க விடுறாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா நான் தான், எதுவும் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி இவங்களோட மிலிட்டரி யூனிட் நம்ம சீஃப் அங்க அறக்க பறக்க ஓடி வந்து இவங்களை பார்த்து, டேய் தூங்குனது போது எந்திரிங்கடா, அந்த அப்பாவி சீனியர் இங்கிருந்து தப்பிச்சுட்டாடா அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணா. 4th எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம அப்பாவி சீனியரை எப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் 5th எபிசோட ஸ்டார்டிங்லயும் கொடுமைப்படுத்துறாங்க. அதை மறுபடியும் சொல்றதுல எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்ல. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு போல நம்ம ஆள் இப்ப மிரல்ராப்ல கையில இருக்கிற ஹெல்மெட்டை வச்சு இவர்கிட்ட அதை பண்ண சொன்ன அந்த சீனியர் பையில அடி அடின்னு அடிக்கிறாரு, மூஞ்சையெல்லாம் அடிச்சு நச்சிடுறாரு. அப்படி அந்த மூஞ்சையெல்லாம் அடிச்சு நச்சதுக்கு அப்புறமா இவர் அந்த யூனிட்டை விட்டு தப்பிச்சு போறாரு. அப்ப இப்போ கேப்டன் சீஃப் அந்த பெரிய ஆபீசர் மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஆபீசர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம சீஃப் சொல்றாரு, சார் இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனவங்க எல்லாரும் அமைதியா தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, ஆனா இப்ப தப்பிச்சு போயிருக்கிறவன் கொஞ்சம் வயலண்டா இருக்கான், ஒருத்தனை அடிச்சு துவச்சதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான், அதனால அவனை பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பசங்களை மட்டும் விட முடியாது, நம்ம வெளியே இருக்கிற போலீஸ்ட உதவி கேட்போம், வேற யூனிட்ல இருக்கிற டிபி பசங்க கிட்ட உதவி கேட்போம், அப்படி எல்லாருமா சேர்ந்து தேடணும்னா அவங்க எங்க போயிருக்கான் என்ன பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும், அவனை சீக்கிரமா நம்ம யூனிட்டுக்கு திருப்பி கொண்டு வரவும் முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரிய ஆபீசர் சொல்றாரு, நான் இதுக்கான வச்ச மாதிரி சைலண்டா போகணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி இங்க இருந்து ஒருத்தன் வயலண்டா தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற மீடியாக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, அந்த பையில திருப்பி மட்டும் கொண்டு வந்துரு, அதே நேரம் இந்த நியூஸ் வெளியே போகாமலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம சீஃப் நம்ம பசங்க கிட்ட பேசுறாரு, டேய் தம்பிகளா நமக்கு நம்ம தான் இருக்கும், வேற எவனுமே கிடையாது, நம்ம மூணு பேருமே சேர்ந்து போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டு வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் சீஃப் சொல்றாரு, ஒரு முதலாளி ஒரு நாயை வளர்க்கறான், அந்த நாயை அவரை கடிச்சு வச்சிருச்சு, அப்படின்னா அந்த முதலாளி அந்த நாயை கொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்ல, ஆனா நீ இன்னொன்னு யோசிக்கணும், அந்த நாயை அந்த முதலாளி டெய்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், அப்படின்னா அந்த நாய் என்ன பண்ணும், திருப்பி கடிச்சுதான் வைக்கும், அந்த நாயையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஆனா நம்ம எல்லாருமே இப்ப முதலாளிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கோம், இப்ப முதலாளி என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும், நமக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ, சார் அவர் ஒரு ஆர்மி மேன், அவரை போய் நாய் எல்லாம் சொல்ற தப்பா இல்லையா சார் அப்படின்னு சொல்லும் போதா நம்ம சீஃப் சொல்றாரு, டேய் அவர் மட்டும் நாய் கிடையாதுடா, நம்மளும் நாய்க்கு தான், முதலாளிக்கு வாழாட்டிட்டு இருக்கிற நாய்ங்க அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு டிராயிங் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல
தான் நம்ம அப்பாவி சீனியர் வந்து டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் டிராயிங் சொல்லி கொடுக்கறது தான் அவரோட வேலை. இவர் எப்படிப்பட்டவர்னு அங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கும் போதான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அவன் காந்தியடிகளை போலப்பா, எப்பவுமே அமைதியா இருப்பான், ரொம்ப இறக்க கோணம் இருக்கு, சகிப்புத்தன்மை அவன்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும், யாரு என்ன பேசினாலும் சரி அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான். இங்க இருக்கிற பசங்க எவ்வளவோ தப்பு பண்ணிருக்காங்க, அந்த பசங்களை கூட இவன் திட்ட மாட்டான், அவனை மாதிரி அவன் ஒருத்தன் தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவன ஹீரோ, சரி அவரை பத்தின அதிகமான டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறான். வழி இருக்குது, ஆனா அது ஒரு செர்வர்ல தான் இருக்கு. அந்த செர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேணும். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு வெளியே இருக்கிறவங்க யாரையுமே அனுமதிக்க முடியாது, ஏன்னா எங்க பசங்களோட டீடைல்ஸும் அதுக்குள்ளே இருக்கு, நீங்க அதை எதுவும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுல, எங்களால உதவ முடியாது தம்பி சாரி அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்தில் தான் ஒரு பொண்ணு வந்து, சார் என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்க எடுத்துக்கோங்க, அந்த செர்வருக்குள்ள போய் பாருங்க, அவரோட டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு நீங்க அவரை தேடி கண்டுபிடிங்க, அவர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர், அவர் ரொம்ப நல்லவர் சார், நான் இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாரு, எனக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு கூட அவர் தான் காரணமா இருந்தாரு, அவரை கைவிட்டுறாதீங்க சார், அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க சார், இதை யூஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அவளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டாங்க போறா. அப்படியே கட் பண்ணி நம்ம சீனியர் ஹீரோவும் சீஃபும் சேர்ந்து அப்பாவி சீனியரோட ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு இப்ப மிலிட்டரியில தான் இருக்கிறாரு, வேற ஒரு யூனிட்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும் போது அவரும் இதைத்தான் சொல்றாரு, அவர் ரொம்ப அமைதியானவன், யார்ட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டான் அப்படிங்கிற அதைத்தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இந்த அனிமேஷன் பிடிக்கும், அந்த அனிமேஷனை டிராயிங் பண்றது ரொம்ப பிடிக்கும், அந்த அனிமேஷன் படங்களுக்குலாம் நாங்க ஒன்னா போவோம் அப்படிதான். ஒரு நாள் அவன் லீவுக்கு வந்திருக்கும் போது நாங்க ரெண்டு பேருமே ஒரு படத்துக்கு போனோம். அன்னைக்கு படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் இது வரைக்கும் அவனை அப்படி பார்த்ததே கிடையாது. ஒருத்த மேல இவன் தெரியாதனமா தட்டிட்டான், அதுக்கு இவன் மன்னிப்பும் கேட்டுட்டான், ஆனா அந்த பையன் மன்னிப்பை ஏற்காம இவன் சண்டைக்கு வந்தான். எப்போ யாரு சண்டைக்கு வந்தாலும் அமைதியா தலையை திருப்பிட்டு நடந்து போறவன், இல்லைன்னா ஒரு கன்னத்தை அடிச்சா மறு கன்னத்தையும் காட்டி கொடுக்குற பையன் அன்னைக்கு ரொம்ப கோமா ஆக்ரோஷமா நடந்துகிட்டான். அவன் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு சார், அதனாலதான் அவன் அப்படிலாம் நடந்துகிட்டான்னு நினைக்கிறேன், அவன் தப்பிச்சு போயிருப்பான்னு கூட என்னால நம்ப முடியல சார் அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹெல்மெட்னால மூஞ்சிலேயே அடி வாங்கி இப்ப ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிற அந்த பையல பார்க்க வந்திருக்கான். அந்த பையல பார்த்த ஹீரோ, நீங்க எல்லாம் சீனியர், அவனை ஏதோ கொடுமைப்படுத்திருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதை தவிர வேற ஏதாவது உனக்கு தெரியும்னா தயவு செஞ்சு இப்ப சொல்லிரு, ஒருவேளை தப்பிச்சு போனவன நான் கண்டுபிடிக்க முடியாம அவன் வெளியே வச்சு ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், நம்ம ஆளுகளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் தப்பிச்சு போறதுக்கு நீதான் காரணம்னு கேச ஓன் பக்கம் திருப்பி விட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம கமுக்கமா இருந்துக்கிடுவாங்க, கடைசியில ஓன் வாழ்க்கையை நீ பறி கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் கொஞ்சம் முதல்ல பிகு பண்றான், அதுக்கப்புறமா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவனு சொல்றான், அந்த கொடுமைக்கார சீனியர் இங்க வந்து 2 வருஷம் ஆயிருச்சு, அவன் இன்னைக்குதான் ஆர்மி யூனிட்டை விட்டு வெளியே போறான், அதாவது பிளாஷ்பேக், அவன் அப்படி போகும்போது எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக பார்த்தான், ஆனா இந்த தப்பிச்சு போனவன் அவனை போக விடல, அவனை நிப்பாட்டி நீங்க என்னென்ன கொடுமைகள் எனக்கு பண்ணிருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா, குரங்க மாதிரி கத்த வச்சிருக்கீங்க, அது பரவாயில்ல, என்னோட பிரைவேட் பார்ட்ல இருக்கிற ஹேரை எல்லாம் லைட்டர் வச்சு எரிச்சு எனக்கு மரண வழியை தந்திருக்கீங்க, என்ன அடி அடின்னு அடிச்சு மூக்கு வாயெல்லாம் ரத்தம் ஒழுக வச்சிருக்கீங்க, சிகரெட்டுனால எனக்கு சூடு எல்லாம் வச்சிருக்கீங்க, இவ்வளவும் பண்ணிட்டு சாதாரணமா கையை தந்து நான் போயிட்டு வரேன்னு சொன்னா நான் அதை எப்படி விட முடியும், அட்லீஸ்ட் நீங்க இது பண்ணதுக்கு என்கிட்ட ஒரு மன்னிப்பாவது கேட்டுட்டு தானே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்பக்கார சீனியரும் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சான் தெரியல, சரிடா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு இந்த அப்பாவி சீனியர் எங்க போயிருக்கா அப்படிங்க, அதாவது இந்த குடும்பக்கார சீனியரை கண்டுபிடிச்சு அந்த குடும்பக்கார சீனியரை கொலை பண்றதுக்காகத்தான் அவர் இந்த மிலிட்டரி யூனிட்ல இருந்தே தப்பிச்சு போயிருக்கிறாரு. அந்த பெரிய ஆபீசர் தலையீடு காரணமா இவங்களுக்கு வேற எந்த யூனிட்ல இருந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல, ஆனா போன கேஸ்ல வேற ஒரு டிபி யூனிட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அந்த உரிமையில அந்த யூனிட்டை மட்டும் நம்ம ஆளுகளே போன் பண்ணி வர வச்சு நம்ம ஆளுகளும் அதாவது சீஃப் நம்ம ரெண்டு பசங்க அந்த யூனிட்டை சேர்ந்த 2 பேரும் மொத்தமா 5 பேருமா சேர்ந்து அந்த கொடுமைக்கார சீனியர் இருக்கிற ஊர்ல பஸ் ஸ்டாப்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நினைச்சது போலவே அப்பாவு சீனியரும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அந்த சீனியரை பார்த்து ஹீரோ பேசுறான், சார் நீங்க இப்படிப்பட்டவர்லாம் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சாது மரண்டா காடு கொள்ளாது, நீங்க இப்படி எல்லாம் பண்றது நல்லது கிடையாது, அது உங்க வாழ்க்கை வீணடிக்கும், தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க, இந்த பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் இப்பவே கைவிட்டுருங்க அப்படின்லாம் சொல்லி பேசி பாக்குறான். ஆனா அவர் கேட்காம ஹீரோட சண்டை போட வர்றாரு. தப்பிச்சு ஓனவர் அந்த டிபி யூனிட் சேர்ந்த ஒருத்தன் மடக்கி பிடிக்கிறான், அவன் கூட சண்டை போட்டு அவனை பிடிச்சு தள்ளி விடும்போது அந்த இடத்துக்கு வேகமா இன்னொரு பஸ் வருது, அந்த பஸ் மோதி அவன் அந்த பஸ்ஸுக்கு அடியில் விழுகிறான். அப்படி இருந்து இந்த அப்பாவி சீனியர் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக வேக வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அவரை நம்ம சீனியர் ஹீரோவும் சீஃபும் விரட்டுறாங்க, அவன் ஒரு தியேட்டருக்குள்ள பூந்துடுறான். சீனியர் ஹீரோவும் பின்னாடியே போறாரு. அவனை கிட்டத்தட்ட நெருங்க நேரத்துல அவன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம சீனியர் ஹீரோவை மிரட்டிட்டு மறுபடியும் அங்கிருந்து தப்பிக்கிறான். அவன் கையில கத்தி இருக்கிறதுனால சீனியர் ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறத நம்ம சீஃபும் புரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ணி மிலிட்டரி யூனிட், இந்த பெரிய ஆபீசர் என்ன சொல்லிருப்பாரு, எது பண்றா இருந்தாலும் சத்தம் வராம பண்ணணும் அப்படின்னு இருப்பாரு, அதாவது வேற யாருக்கும் தெரியாம பண்ணணும் அப்படின்னு இருப்பாரு. ஆனா அந்த கேப்டன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்களுக்கு வேற எந்த சப்போர்ட்டையும் கொடுத்துருக்க மாட்டான். நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, வேற யூனிட்ல இருந்து ஹெல்ப்புக்கு ஆளை வர வச்சாங்க. அப்படி வந்தவன் ஒருத்தன் இப்ப அடிபட்டு ஆஸ்பத்திரி போயிட்டான். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது, இது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நடந்த ஆக்சிடென்ட், அதனால இப்ப போலீஸும் இந்த கேஸுக்குள்ள வர்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெரிய ஆபீசர் கேப்டனை போட்டு, நீ எதுக்கு அப்படி பண்ண போச்சு, நீ ஆளை கொடுத்துருக்கணும், சத்தம் வராம பண்ணதானே நான் சொன்னேன், வேற ஆள்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருந்தானா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா, இப்ப பாரு நமக்கு எவ்வளவுப்பட போறோம் அப்படின்லாம் சொல்லி திட்டு திட்டம் திட்டிட்டு இருக்கான். கட் பண்ணி மறுபடியும் நம்ம பசங்க இப்ப போலீஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால மிஷனை கேன்சல் பண்ணி
பண்ணிட்டு நம்ம யூனிட்டுக்கு போயிருவோம், இனி போலீஸ் ஆச்சு அவன் ஆச்சு அப்படின்னு நம்ம சீஃப் வந்து பசங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ, சார் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைஸாக நழுவுறான். அங்கிருந்து நழுவன ஹீரோ சீஃபுக்கு ஃபோன் பண்ணி, அந்த அப்பாவி ஹீரோ இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன், அவன் எங்க போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த இடத்துக்கு போக போறேன், எனக்கு ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட சீனியர் ஹீரோ சீஃபோட காரை எடுத்துட்டு சீஃப் அம்போன்னு தனியா கழட்டி விட்டுட்டு அவரும் அந்த இடத்துக்கு போறாரு. கட் பண்ணி இந்த பையில காட்டுறாங்க, இந்த பைய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறான். இவன் இங்க வேலை பார்க்கும்போது எக்ஸ்பேரியான ஒரு பொருளை எடுத்து குப்பை தொட்டில போட்டான். அதுக்கு அவனோட முதலாளி, நீ எக்ஸ்பேரியானதை என்கிட்ட கேட்காம எப்படி குப்பை தொட்டில போட போச்சு, நீ அப்படி குப்பை தொட்டில போடுறதா இருந்தா இந்த கடையில இருக்கிற மொத்த பொருளையும் எல்லாம் புறக்கி போடணும், ஏன்னா முக்காவாசி எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னு இவனை திட்டி அடிச்சுட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து திட்டு வாங்கினாலோ இல்ல அவமானப்படுத்தப்பட்டாலோ நம்ம அந்த கோபத்தை வெளியே எங்கேயாவது வேற எங்கேயாவது நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அதை வெளிக்காட்டுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, ஆபீஸ்ல வச்சு நம்ம மேனேஜர் நம்மள திட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபம் நமக்குள்ள இருக்கும், நம்மள பல பேர் வந்து அதை அந்த மேனேஜர்கிட்ட காட்ட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வீட்டுக்கு வந்து வீட்டுல யாராவது இருப்பாங்க, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க அப்படி யாராவது இருப்பாங்க, அந்த கோபத்தை எல்லாம் மொத்தமா அவங்க மேல இறக்கி வச்சிருவோம். அவங்களுக்கு எல்லாம் இது ஏன் நடக்குதுன்னு கூட தெரியாது, ஆனா பாவம் அவங்க எல்லாருமே திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த மிலிட்டரி யூனிட்ல இருக்கிற முக்காவாசி பேரும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேலை பாக்குற இடத்துல இல்ல படிக்கிற இடத்துல திட்டு வாங்கி அவமானப்பட்டு உள்ளுக்குள்ளேயே உருகிட்டு இருப்பாங்க. இந்த உருகளை தான் அவங்க அந்த மிலிட்டரி யூனிட்ல போய் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர், இது என்னுடைய கருத்து தான், இந்த சீரீஸ்ல அப்படி எதுவுமே சொல்லல. கட் பண்ணி இந்த குடும்பக்கார சீனியர் அவன் வீட்டுல இருக்கிறான். அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ வர்றான். ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த அப்பாவி சீனியர் உன்னை கொல்றதுக்காக வர்றான், நீ கதவு தர, உனக்கு பக்க பலமா நான் இருக்கேன், நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்லாம் சொல்லும் போதான் இவன் சொல்றான், என்ன பாத்துக்கு எனக்கு தெரியும், அந்த பிள்ளைக்கா பையன் இங்க வந்து என்ன என்ன பண்ணிட முடியும், தகவலை சொல்லிட்டல, மூடிட்டு கிளம்பு கதவை அப்படிங்கிறான். கட் பண்ணி ஹீரோ அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்பாவி சீனியர் வர்றதுக்காக. அவனும் வர்றான், டோமஞ்சேரி விளையாட்டு விளையாடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோவை அப்பாவி சீனியர் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு குடும்பக்கார சீனியரை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போறான். மிலிட்டரி யூனிட்ல இருந்து இவன் வீடு வரைக்கும் தைரியமா வந்துட்டான். ஆனா அந்த பயலோட முகத்தை பார்க்கவுமே பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக், கடகடன்னு ஆட ஆரம்பிக்குது. வில்லன் இந்த அப்பாவி சீனியரை போட்டு போல போலன்னு புலகிறான். போல போலன்னு புலந்ததுக்கு அப்புறமா எங்க வந்து யாரு சீனை போடுறது, செஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்லி அந்த வில்லப்பைய பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த அப்பாவி சீனியர் அவனை உத்து பாக்குறான். அவனுக்கும் பில்டிங் ஆடுது. இதை பார்த்தவொன்னு இவரு சொல்றாரு, பரவாயில்லடா பரவாயில்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, என்னையும் பார்த்து ஒருத்தன் பயப்படுறான் பத்தியா, அதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், உன்னை போறதுக்கு தாண்டா நான் இங்க வந்தேன், கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளிருந்தா அப்படின்னு சொல்லி இவர் கையில இருக்கிற கத்தி எடுத்து சும்மா வீசுறாரு. அது அவனோட உடம்புல வேற எங்கேயோ பட்டு கிழிக்குது. இவர் அந்த சந்தோஷத்தோடயே இவன் மேல கிழிசலும் போட்டாச்சு, இவரை பார்த்து அவனும் பயப்படுறான். அந்த சந்தோஷத்திலேயே அங்கிருந்து ஓடுறாரு. ஓடும்போது கூட சிரிச்சுக்கிட்டே, அவனுக்கு என்ன பார்த்தா பயம், அவனுக்கு என்ன பார்த்தா பயம், என்ன பார்த்தும் ஒருத்தன் பயப்படுறான், நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் ஓடுறாரு. ஓடுனவர் தொக்கா வந்து நம்ம ஹீரோ கையில மாட்டிக்கிறாரும். கட் பண்ணி ஹீரோ அப்பாவி சீனியர் சீஃப் மூணு பேருமே மிலிட்டரி யூனிட்டை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த சீஃப் வாயை வச்சு சும்மா இல்லாம, ஏண்டா ஒருத்தனை பழி வாங்குறதுங்கிறது அவனை கொல்றது தானா, நீ டக்குன்னு அவனை கொண்டுட்டேன்னு வச்சுக்கோயே, தான் ஏன் சாவறோம் எதுக்காக சாவறோம் அப்படிங்கிற எதுவுமே தெரியாம செத்து போயிருவான். ஒருத்தனை பழி வாங்கணும்னா அவன் உனக்கு என்னென்ன பண்ணானோ அதையெல்லாம் நீ அவனுக்கு திரும்ப பண்ணணும், அவன் டெய்லி செத்து செத்து பொழைக்கணும், கடைசியில வாழ்றதை விட சாவறதான் மேலுன்னு அவனாவே நினைக்க வைக்கணும். அதை விட்டுட்டு போனோம் போட்டு தள்ளனும் வந்தோம் என்னடா இதெல்லாம் அப்படின்னு இவர் பேசவுமே அப்பாவி சீனியருக்குள்ள ஒரு புது தெம்பு வருது. அவர் அந்த கார்ல ஒரு இடத்துல விலங்கு மாட்டி வச்சிருக்காங்க. இவர் ஆக்ரோசமா கத்திக்கிட்டு அந்த விலங்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாரு. அந்த கைப்பிடி கையோட அந்து வருது. அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 5 முடிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா, தேவையில்லாத வேலைலாம் பார்த்து விடுறாரு. பேசாம ஆளு கையில கிடைச்சானா யூனிட் கொண்டு போய் சேர்த்தமானு இல்லாம மோட்டிவேஷன்லாம் கொடுத்தா மறுபடியும் அவனை ஊக்குவிக்கிறாரு. சோ சீரிஸோட எபிசோட் நம்பர் 6 அதாவது ஃபைனல் எபிசோட கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம சீஃப் வந்து இந்த அப்பாவி சீனியரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்போ மிலிட்டரிக்கு புதுசா வந்த நேரத்துல சீஃப் தான் கேக்குறாரு, பரவாயில்லையப்பா ஜூடோலாம் கத்துக்கிட்டு இருக்க போல் இருக்கு, உன்னோட ப்ரொஃபைல அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சீனியர் சொல்றாரு, கத்துக்கிட்டே தான் சார், ஆனா அதை நான் இப்ப யூஸ் பண்றது இல்ல, அடுத்தவங்களை காயப்படுத்துறது தற்காப்பு கலையாவே இருந்தாலும் அது நல்லது இல்ல சார், அதனால நான் அதையெல்லாம் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சீஃப் சொல்றாரு, கைவிட்டுட்டியா ரொம்ப நல்லது, நீ எப்படிதான் இங்கெல்லாம் தாக்கு பிடிக்க போறியா, நம்ம இந்த 2 வருஷத்துல ஒன்ன மாதிரி கேரக்டர்லாம் எங்க தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், சரி சரி போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோ அந்த சீனியர் நம்ம சீஃப் மூணு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. கார் ஒரு டனல் மாதிரியான ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இந்த சீனியருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. மோட்டிவேஷனோட விளைவாக கார்ல இருக்கிற கைப்பிடியை பிடிச்சு புடுங்கினதுக்கு அப்புறமா அந்த காரோட ஸ்டீரிங் பிடிச்சு ஒரு சைடா திருப்புறாரு இந்த சீனியர். கார் போய் ஒரு இடத்துல சொருவிக்குது. சொருவிக்கிட்ட கார்ல சீஃபும் ஹீரோவும் மயக்கமாகறாங்க. இந்த சீனியருக்கு மட்டும் எதுவுமே ஆகல. அந்த சீனியர் அந்த காரோட கதவை திறந்துட்டு வெளியில அப்படியே நடந்து வர்றாரு. அப்போ இப்ப வில்லனை தான் காட்டுறாங்க. போன எபிசோட்ல அந்த சீனியர் ஒரு கிளிசலை போட்டிருப்பாரு, அந்த கிளிசல் இவனோட கையில தான் விழுந்திருக்கு. அந்த கிளிசலை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவன் பின்னாடி நம்ம சீனியர் வந்து நிக்கிறாரு, பயப்படுறியா, இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமா இருக்க போது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவனை கிட்னாப் பண்றாரு. கட் பண்ணி ஒரு ஆஸ்பத்திரி, ஹீரோவின் சீஃபையும் ஏதோ வண்டியில அள்ளி போட்டு இப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம சீனியர் ஹீரோவும் இருக்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இங்க இருந்து போகும்போது இவங்க மூணு பேரும் ஒன்னா தானே போனாங்க, இப்ப திரும்பி வரும்போது மட்டும் இவன் எங்க போனான், ஹீரோவுக்கு இப்ப மயக்கம் தெளிது, மயக்கம் தெளிந்து எழுந்திரிச்சோன்னா அவங்க கேக்குற முதல் கேள்வி நம்ம சீஃப் எங்க போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறான். அதுக்கு இந்த சீனியர், இல்ல இல்ல அவர் நம்ம உயிரெல்லாம்
அதெல்லாம் வாங்காம போய் சேர மாட்டாரு, இந்த பக்கத்திலேயே தான் படுத்திருக்கிறாரு வேணா பாத்துக்கோ அப்படின்னு அவரை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோட்ட கேட்கறான். ஹீரோவும் அந்த மோட்டிவேஷன் கதையெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஆளு தான் காரணம்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சீனியர் அந்த வில்லனை தான் பார்க்க போயிருக்கணும், நமக்கு நேரம் இல்ல வாங்க உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் ஹீரோவையும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப போற நேரத்துல நம்ம சீஃபுக்கும் மயக்கம் தெரியுது. கட் பண்ணி மிலிட்டரி யூனிட், ஒரு சிவிலியன் கடத்தப்பட்டிருக்கான், அதை பண்ணது ஒரு ஆர்மிக்காரன். ஏற்கனவே அந்த ஆர்மிக்காரன் மேல புதிய இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வேற இருக்கு. சோ போலீஸ் கஷ்டப்பட்டு தேடி அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கைது பண்ணவும் போறாங்க. ஆனா ஆர்மியில இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த ரெண்டு போலீஸ்காரங்களையும் ஆர்மி யூனிட்டுக்கு வர வச்சு அவன் எங்கெல்ல ஒரு ஆளு, நாங்க அவனை என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறோம், நீங்க இதுல தலையிடாத அப்படிலாம் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஆஸ்பத்திரி. இப்ப இந்த ஆர்மியில இருக்கிற பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம நல்ல சீனியரை சுட்டு பிடிக்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது நம்ம சீஃபுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால நம்ம பசங்கிட்ட சொல்றாரு, டேய் நம்ம ஆளுகளை வச்சு நம்ம ஆள்ல ஒருத்தனை சுட போறாங்க, அவங்க அப்படி பண்ணதுக்கு முன்னாடி நம்மளால நமக்கு காப்பாத்தணும், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், வாங்க நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை கூப்பிட்டு போறாரு. கட் பண்ணி இந்த பெரிய ஆபீசர் வந்து மிலிட்டரியில இருக்கிற சில பசங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு. நம்ம ஒருத்தனை பிடிக்க போறோம், அவன் கொஞ்சம் டேஞ்சரானவன், வேற வழியே இல்லைன்னா நீங்க எல்லாருமே சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக இல்லனா ஒருத்தனை கொல்றதுக்காக எத்தனை வேற தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த கேப்டன் பெரிய ஆபீசரை பார்த்து, சார் அவன் நம்மள ஒருத்தன், அவன்கிட்ட பேசி புய வச்சு கூட்டு வரலாம் சார், கூட இருக்கிறவங்களை நம்மளே கைவிட்டுட்டா அவங்களுக்கு வேற யார் சார் வந்து உதவி பண்ணுவான், துப்பாக்கி சூடு எல்லாம் வேண்டாம் சார், இந்த பசங்களை பாத்தீங்களா, இந்த பசங்க கூட தான் அவனும் இருந்திருக்கிறான், கூடவே இருந்த ஒருத்தனை இந்த பசங்களால எப்படி சார் கொல்ல முடியும், இவங்களோட நிலைமையும் அவனோட நிலைமையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம டிபியும் போலீஸும் அந்த இடத்துக்கு தான் சார் போயிட்டு இருக்காங்க, ஒன்னே அவன் டிபி கையில சிக்குவான் இல்லனா போலீஸ் கிட்ட சிக்குவான், எப்படி சிக்கினாலும் சரி அவனை அவங்க உயிரோட தான் மீட்பாங்க, உயிரோட தான் இருப்பான், உங்க கிட்ட சிக்கினா மட்டும்தான் அவன் சாவான், அவனை கொல்ல வேண்டாம் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிலாம் பேசும்போது தான் இந்த பெரிய ஆபீசர் சொல்றாரு, இங்க நான் பெரியவனா இல்ல நீ பெரியவனா, நான் தானே பெரியவன், நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், நாங்க அவனை கொன்னே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி ரெண்டு லாரி ஆளுகளோட அந்த பெரிய ஆபீசர் வந்து அந்த சீனியரை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மேட்டர் கேப்டன் சீஃப் கிட்ட சொல்றான். இந்த கேப்டன் நல்லா தான் போல் இருக்கு. கட் பண்ணி சீனியர் வந்து வில்லன் அடி அடின்னு அடிச்சு வாயையெல்லாம் உடச்சிட்டு இருக்காரு. வாயெல்லாம் அடிச்சு உடச்சதுக்கு அப்புறமா இவர் இவன்கிட்ட கேக்குறாரு, என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்ட்ட இதை கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீ எதுக்காக எங்களை எல்லாம் அப்படி பண்ண, நீ எதுக்காக எங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தின அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், நான் அன்னைக்கு அதை அவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கவும் இல்ல, அது இப்படி வந்து முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஜஸ்ட் ஒரு ரேகிங் போலதான் உங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன் இல்ல பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் வெளியே ஒரு கார் வந்து நிக்கிற சவுண்டு கேக்குது. அந்த கார்ல வந்திருக்கிற போலீஸ் தான். இந்த காரோட சவுண்டை கேட்டதுமே சீனியர் வில்லனையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போக பாக்குறாரு. போலீஸ்காரங்க உள்ள தேடி வர்றாங்க. இந்த வில்லனோட வாயில சுத்தி இருந்த டேப்ல ரத்த குறையோட அங்க கிடக்கிறத பாத்துக்கிறாங்க. சோ ஆள் இங்கதான் இருந்திருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களும் உள்ள நல்லா தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி அந்த இடத்துக்கு டிபி ஸ்குவாட் வந்துருச்சு. அவங்க பின்னாடியே ரெண்டு லாரி மிலிட்டரி ஆள்களும் வந்துட்டாங்க. அந்த பெரிய ஆபீசர் கூப்பிட்டு வந்துட்டாரு. சீஃப் அந்த வண்டியை பார்த்தா நம்ம பசங்களை மட்டும் உள்ள அனுப்பி அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணிருங்க, அவன் நமக்கு உயிரோட வேணும், அவனை சாக விடக்கூடாது, இங்க வந்திருக்காங்க எல்லாம் இந்த மிலிட்டரி ஆளுக இவனுகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை உள்ள அனுப்பி வைக்கிறாரு. உள்ள போன ரெண்டு பசங்களும், அது ஒரு டனல் மாதிரி இருக்குது, டனல்ல வழி ரெண்டா பிரியுது, சோ ரெண்டு பேரும் ரெண்டு வழியில போறாங்க. கட் பண்ணி இந்த சீனியரும் வில்லனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த சீனியரோட கவனம் திசை திரும்புற நேரத்துல இந்த வில்லன் சுதாரிச்சுக்கிட்டு அவரை போட்டு மிதி மிதினு மிதிச்சுட்டு இருக்கான். இவங்களை தேடி இவங்களையும் தாண்டி முன்னாடி போன போலீஸ்காரங்க இந்த சத்தம் கேட்டு திரும்பி வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு சந்தேகம், இதுல யாரு கடத்தப்பட்டவன் யாரு கடத்தனவன் இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு இந்த சந்தேகம் வர காரணம், சாதாரணமா கடத்தனவன் தான் கடத்தி கொண்டு வந்தவன போட்டு மிதிச்சுட்டு இருப்பாங்க, இப்ப என்னன்னா கடத்தப்பட்டவன் கடத்தனவனை மிதிச்சுட்டு இருக்கான். இவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு, அந்த துப்பாக்கியை வச்சு இந்த வில்லனையும் நம்ம சீனியரையும் மிரட்டி யாரா உண்மையிலேயே கடத்தப்பட்டவன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வில்லனோ இவன் தான் அப்படின்னு சொல்லி கண்ணால சைகை காட்டிட்டு இருக்கான். ஆனா இவங்களுக்கு அது நம்பிக்கை வரல, மறுபடியும் துப்பாக்கி வச்சு மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நம்ம சீனியர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு போலீஸ் கூட சண்டைக்கு போறாரு. கட் பண்ணி வெளியே சீஃப் வந்திருக்கிறவன் பெரிய ஆபீசர்னு சீஃப் மதிக்கவே இல்ல, வண்ட வண்டையா கேக்குறாரு. கொஞ்சம் விட்டு அவனோட கால இருந்து ரத்தம் வந்துடும் போல் இருக்கு. இதுக்கு முன்னாடி சீன்ல கேப்டன் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் தான் சொல்றாரு. ஆனா கேப்டன் கெஞ்சிருப்பான், ஆனா இந்த சீஃப் வந்து கெஞ்சாம கோபமா பேசுறாரு. அந்த பெரிய ஆபீசரை திட்டினது மட்டும் இல்லாம இந்த பெரிய ஆபீசர் கூட்டு வந்திருக்கிற பசங்களையும் திட்டுறாரு. ஏன்டா இப்ப நீங்க ஒருத்தனை கொல்ல போறீங்களே, அவன் உங்க கூட தான் இருந்தான், நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான்டா திங்கவும் தூங்கவும் ட்ரைனிங் எடுக்கவும் இருந்தீங்க, கூடவே இருந்த ஒருத்தனை கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு, இவன் ஒரு ஆளுன்னு இவன் சொல்றத கேட்டுக்கிட்டு இவன் பின்னாடி கண்ணையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க, இந்த ஆளு சொல்றான்னு கேட்டுட்டு எவனாவது இந்த வண்டியில இருந்து காலை கீழே வச்சிங்க கைய காலை வெட்டிடுவேன் அப்படியே கட் பண்ணி உள்ள போலீஸ் கிட்ட சண்டைக்கு போனதுல நம்ம சீனியருக்கு தான் கொஞ்சம் அடி பலமா விழுந்திருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இப்ப வந்துட்டான். ஹீரோ வந்து சீனியருக்கு ஆதரவா போலீஸ் கிட்ட சண்டைக்கு போய் சீனியரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றான். இங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த வில்லப்பைய ஆள உடுங்கடா சாமி நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லி அப்பவே தப்பிச்சு போயிருப்பான். ஹீரோவும் போலீஸ்காரங்களும் சண்டை போடுற நேரத்துல போலீஸ்காரங்களோட துப்பாக்கி ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கும். இந்த சீனியர் அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நீங்க அடிச்சுட்டு உருளுங்க நான் போய் அந்த வில்லனை தேர்றேன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் போன வழியிலேயே வில்லனை தேடி கிளம்புறாரு. ஹீரோ அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டுட்டு இந்த சீனியரை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக சீனியர் பின்னாடியே போறான். சீனியர் நம்ம ஹீரோவை துப்பாக்கி முனையில நிப்பாட்டதுக்கு அப்புறம் என் பின்னாடியே வராத, இப்பவே திரும்பி போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு மறுபடியும் வில்லனை தேடி கிளம்புறாரு. இவங்க எல்லாருமே
இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க ஒரு சுரங்கம் தோணதான் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா ஒரு 4வது எபிசோட்ல, அந்த சுரங்கத்துக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப இந்த வில்ல இந்த டனலுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கான வழியை தேடி ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறான். அவன் முன்னாடி வெளிச்சம் தெரியுது. நான் இந்த சீனை பார்த்த உடனே என் மனசுல முதல்ல என்ன வந்துச்சு தெரியுமா, இது நார்த் கொரியாவை சேர்ந்த ஆளுக தோணுன சுரங்கம்னு இவங்க ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த பையன் அந்த டனலுக்குள்ள வெளியே போக வழி தெரியாம நார்த் கொரியாவுக்கே வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி வரல. இப்படிக்கே இவங்க மிலிட்டரி யூனிட்டுக்கு ஷார்ட்கட் இருக்கு, அங்கதான் வந்து நிக்கும். இவனை தேடிக்கிட்டே இவன் பின்னாடியே அங்க சீனியர் வந்துட்டாரு. சீனியர் இந்த வில்லனை பார்த்து சொல்றாரு, எங்க வந்திருக்கேன்னு தெரியுதா, நம்ம யூனிட் தான்டா, இங்க வச்சுதான் நீ என்ன நிறைய கொடுமைப்படுத்திருக்க, இது எனக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ், எனக்கு நேர்ந்த துரோகத்துக்கு நீ ஏதாவது பண்ண வேண்டாமா, இங்க வச்சே நீ செத்துரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை இவனுக்கு நேரம் பாயிண்ட் பண்ணும்போது இவன் சொல்றான், டேய் நான் பண்ண எல்லாமே தப்புதான், அதை நான் இப்ப உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, என்ன வாழ விடு, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சீனியரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அந்த இடத்துக்கு இப்ப இந்த சீனியர் கீரோ வர்றாரு, டேய் நான் தாண்டா என்ன சுற்றாடா, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்லடா, நான் எந்த பிரச்சனைக்கும் போகாம நான் உண்டு என் வேலை உண்டு இருப்பேன், இப்ப இவனை காப்பாத்துறது கூட என் வேலை தான்டா, இல்ல 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 இவனை மட்டும் இல்ல உன்னையும் நான் தான் காப்பாத்தி ஆகணும், இந்த இடத்த சுத்தி நிறைய ஆர்மிக்காரங்க இருக்காங்கடா, அவங்க உன்னை போட்டு தள்ளதாண்டா வந்திருக்காங்க, நீ இப்ப இந்த கண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க கிட்ட எல்லாம் பேசி உனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி உன் மேல எந்த கேஸ் கூட வராதபடியே நான் பாத்துக்கிறேன், கண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துடா என் செல்லலாம் அப்படின்லாம் சொல்லி பேச்சுவார்த்தை கொடுக்கும் போதான் அவன் சொல்றான், நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க, இவன் என்னைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும் போது அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்க எவனுமே வரலையே, ஆனா இப்ப இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு மிலிட்டரி போர்ஸே இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அவன் முன்னாடி இருந்து தள்ளிப்போ, திரும்பி பார்க்காம ஓடி போயிரு, இல்லனா மொத டெட் பாடி நீ தான் அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி வெளியே சீஃப் இப்பவும் அந்த பெரிய ஆபீசர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு, சார் இது ஒரு போர் கிடையாது, இது ஒரு தனி மனிதனோட வழி, அந்த வழிக்கு எப்படி மருந்து போடணும்னு தெரியாம தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த பிரச்சனையை நம்மளால சுமூகமா முடிச்சுக்க முடியும், அதுக்காக தான் என் பசங்க உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் உள்ள இந்த சீனியர் நம்ம சீனியர் ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு, இத முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா, ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எதை, இந்த சீனியர்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களே அதை அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த சீனியர் ஹீரோ சொல்றாரு, ஏன்ட்ட ஒரு பிளானும் இல்ல ஒரு ஐடியாவுமே இல்லதான், அது எல்லாமே சரிதான், நீ இப்ப இவனை கொண்டுட்டனா இங்க எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறியா, இதை சரி பண்ண வேண்டியது இப்படி கிடையாது, நம்ம எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு மிலிட்டரி கிட்ட சொல்லுவோம், இவன் முத கொண்டு மத்தவங்களை நாங்க தட்டி கேட்க வராம இருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லுவோம், ஏதாவது மாற்றம் உருவாகண்டா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சீனியர் வாய்விட்டு சிரிக்கிறாரு, விசாரிப்பு மாற்றம் வந்தடகுந்தட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரையும் பயப்படுத்துறதுக்காக மேல பார்த்து சொல்றாரு, இந்த துப்பாக்கி சுடுற சத்தம் வந்து வெளியே கேக்குது, ஏதாவது கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பெரிய ஆபீசருக்கு இது ஒண்ணு போதுமே, அவரு லாரியில அள்ளி போட்டுக்கிட்டு வந்த பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு டனலுக்கு உள்ள போறாரு, கட் பண்ணி மறுபடியும் உள்ள இந்த சீனியர் ஹீரோ அதே தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு, நம்மளால இந்த ஆர்மி யூனிட்ல இருந்து எதையாவது ஒன்ன மாத்த முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த சீனியர் சொல்றான், நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோமே ஒரு கேண்டீன், அந்த கேண்டீன்ல ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க, அதை எப்பாவது வாசிச்சிருக்கியா, அதுல 1953 நடந்ததை பத்தி அப்போ இருக்கிறவங்க எழுதி வச்சிருக்காங்க, பெயிண்ட் கீண்டு அடிச்சு அந்த கேண்டீன்ல இருக்கிற அந்த எழுத்துக்களை கூட இவங்களால மாத்த முடியலையே, இவங்க இங்க நடக்கிற இந்த கொடுமையை மாத்த போறாங்க, இதை நான் நம்பணும், போடாடே போடா அப்படின்னு பேசிக்கிட்டே முன்னாடி போக ட்ரை பண்ற நேரத்துலதான் நம்ம ஹீரோ இவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அங்க வர்றான், அங்க வந்த ஹீரோ ஒரு பொண்ணு வந்து இந்த ஹீரோவுக்கு ஒரு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து என்னோட யூஸ் பண்ணி இவரோட தகவல்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்குமே, அந்த பொண்ணுக்கு இவர் நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணிருக்காருன்னு வேற சொல்லியிருக்குமே, அந்த பொண்ணு இப்ப காலேஜ்ல சேர்ந்துட்டா, அவ காலேஜ்ல சேர்றதுக்கே நீ கொடுத்த டீச்சிங் நீ கொடுத்த உதவிகள் எல்லாம் தான் காரணம்னு சொன்னா, நீ லீவுக்கு ஊருக்கு போனா அவளை போய் பாப்பியும், அதை ஒன்ட்டு அவ ஸ்பெஷலா சொல்ல சொன்னா, நீ அந்த வேலையை பண்றதை விட்டுட்டு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் முடிச்சிட்டு போய் அவளை பாக்குற வேலையை பாடுறா, ஓ ஸ்டூடெண்ட்ஸை பாக்குற வேலையை பாடுறா, உனக்கு பிடிச்ச வேலையை செய்ய பாடுறா, இவனை கொண்டுட்டு கொலகாரனா மாறப்போறியா, ஒன்னு இந்த ஆர்மியில இருக்கிறவங்க சுட்டு கொட்டுருவாங்க, அப்படி இல்லனா காலம் முழுக்க ஜெயில கிடக்க வேண்டியிருக்கும், தயவு செஞ்சு அந்த துப்பாக்கியை கொடுத்துடா அவனை விட்டுடா அப்படின்னு சொல்லும் போதுதான் இவரும் இவ்வளவு நேரமா ஆக்ரோசமா நம்ம சீனியர் ஹீரோட்டெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாரு, ஆனா ஹீரோ இப்ப அந்த பொண்ணோட பேரை சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எல்லாம் பேசுவோமே கொஞ்சம் இறங்கி வர்றாரு, ஆமா எனக்கு அவளை பார்க்கணும், இது சரி கிடையாது, எனக்கு அவகிட்ட நன்றி சொல்லணும், அவளுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இவனை கொல்ற எண்ணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறாரு, கரெக்டா அந்த நேரத்துக்கு மிலிட்டரி போர்ஸ் இவங்களை சுத்தி வளைக்குது, இதை பார்த்தோன்னா வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறுது, நம்ம சீஃபும் இங்கதான் இருக்கிறாரு, அவர் சுத்தி இருக்கிற மிலிட்டரி பசங்களை பார்த்து, டே அவனுக்கு நேரம் கண்ணை எல்லாம் சுட்டி காட்டாதீங்க, கண்ணை எல்லாம் கீழே இறக்குங்க, அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான்டா, அவன்கிட்ட பேசலாம்டா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு, சுத்தி இருக்கிற மிலிட்டரி ஆளுகளை எல்லாம் பார்த்து மிரண்டு போன சீனியர் ஹீரோவை பார்த்து சொல்றான், என்ன மன்னிச்சிடுறா, இந்த ஆர்மியில ஏதாவது மாற்றம் வரணும்னா நான் குறைஞ்சபட்சம் இதையாவது செஞ்சுதான் ஆகணும், அந்த கண்ணை எடுத்து இவர் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்றாரு, சாகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துடி துடிச்சுதான் சாகுறாரு, இந்த மரண வழி அவர் அனுபவிக்கிற அந்த மரண வழியை பார்த்து ஹீரோவால தாங்க முடியல, ஹீரோ கதறி கதறி அழுகிறான், கட் பண்ணி இவரோட கல்லறையா இல்ல இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துற இடமான்னு கரெக்டா தெரியல, அந்த இடத்துல இவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக நம்ம ஹீரோ நிக்கிறான், அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு இவனை தெரியுமா அப்படிங்குது, அதுக்கு நம்ம ஹீரோ நல்லா தெரியும், இவரோட ஜூனியரா தான் நான் இருந்தேன், இவர் கொஞ்சம் இலகன மனசுக்காரரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பொண்ணு கேக்குது, அவன் நல்லவன் இறக்க குணமானவனா இருந்தான்லாம் நீயே சொல்ற, அவனை உன்னோட யூனிட்ல இருக்கிறவங்க கொடுமைப்படுத்தும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீயும் அங்கதானே இருந்த, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா, எதையாச்சும் பண்ண
பண்ணியா அப்படின்னு கேக்குது. இதுக்கு ஹீரோ கிட்ட பதில் இல்ல, அதனால அமைதி அங்கிருந்து கிளம்புறான். கட் பண்ணி இந்த மிலிட்டரி யூனிட் பெரிய ஆபீசருக்கு எதிராகவே பேசின காரணத்தினால கேப்டனையும் சீஃபையும் இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. கொஞ்சம் மிலிட்டரி பசங்க எல்லாம் சேர்ந்து பரேடுக்கு நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் எல்லாரும் வரிசையா ரைட்டுக்கா நடந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்கிறான், அவன் மட்டும் ரைட்டுக்கா போகாம லெப்டுக்கா போறான். மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கிறவனோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த ஓட்டத்துக்கு இனிமே உங்க சொல்படிக்கு நான் நிக்க மாட்டேன் அப்படிங்கறதும் வச்சுக்கலாம், இல்லனா போங்கடா நீங்களும் உங்க ஆர்மியும், நான் இனிமே இந்த ஆர்மிலேயே இல்லடா அப்படின்னு ஹீரோ தப்பிச்சு போற மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி ஹீரோ அங்கிருந்து ஓடுற மாதிரியே காட்டி இந்த சீரீஸ் முடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அதான் தப்பு. இந்த சீரீஸ்க்கு ஒரு டெய்ல் அண்ட் கிளைமேக்ஸும் இருக்கு. ஒரு நியூஸ் ஒன்னும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அந்த சீனியர் எதுக்காக செத்து போனாரு, தன்னோட மரணம் மூலமாவது இந்த ஆர்மில ஏதாவது மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிதான் செத்து போனாரு. அவர் நினைச்ச மாதிரியே மாற்றம் உருவாகி இருக்கு, ஆனா அது ஆர்மியில உருவான மாற்றம் கிடையாது, அவரோட மரணத்திலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஆர்மியில இருக்கும்போது இவரை யாருமே தொந்தரவு பண்ண கிடையாது, இவருக்குன்னு தனியா டியூட்டி கொடுத்தது இல்ல, ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாருமே இவரை ஒரு சில்ல பிள்ளையா பாத்துக்கிட்டாங்க, மிலிட்டரியில எல்லாத்திலயுமே இவரை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இவரை கவனிச்சுக்கிட்டும் இவருக்கு அந்த மிலிட்டரி வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, அதனால மன அழுத்தத்துல இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பொய்யான நியூஸை மீடியா வழியா மக்கள் கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மீடியாவாலதான் ஒரு சாதாரண மனிதனை தீவிரவாதியாகவும் ஒரு தீவிரவாதியை நல்லவனாகவும் காட்ட முடியுமே. மக்கள் இந்த நியூஸை எல்லாம் பார்த்தா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. இந்த நியூஸை ஒரு மிலிட்டரி யூனிட்ல இருக்கிற சில பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சலுகைகள்லாம் அவனுக்கு கொடுத்தும் அவன் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டான், அவன மாதிரியே ஒரு பைத்தியக்காரன் இருக்க முடியாதுலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போதுதான் இவரோட ஃப்ரெண்ட், இந்த செத்து போனவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் குண்டா இருந்திருப்பாரு, அனிமேஷன் படம் பார்க்கறது கூட ஒன்னா போயிருப்பாரு, அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவரை பார்த்தோன்னு அவரோட சீனியர், ஏ செத்து போனவன் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், நீ அவன மாதிரியே சுட்டுக்கிட்டு செத்துருவியா, என்னடா ஒண்ணுமே பேசாம வாய முடிக்கிட்டே இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த குண்டா இருக்கிற அவரோட கணத்திலையும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் ஒரு சீனியர்னு நினைக்கேன், இவனும் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவர் வெளியில செக்யூரிட்டி டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் கையில ஒரு கன்னு எல்லாம் இருக்கு, அந்த கண்ணை எடுத்து இவனுங்களுக்கு நேரம் ஏம் பண்ணிக்கிட்டேன், குறைஞ்சபட்சம் நான் இதையாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த சீரீஸ் முடியுது. சோ இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மற்றும் ஒரு புது சீரீஸோட நான் வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.